கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த இணையதள வழியாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சீக்கிரத்திலே நம் ஒன்றாக கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் வழிவகைகளை திறந்து தருவார் என்று கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறோம். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் எவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தை உணர முடியுமோ அவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தை உணருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளவாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியுமோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். சீக்கிரத்திலே ஆனந்த கழிப்புடன் பாடி நம் எல்லாரும் ஒன்றாக கூடி வந்து ஆராதிப்போம். கர்த்தருடைய வாஞ்சி அறிந்த தேவன் சீக்கிரத்திலே இரக்கம் பாராட்டுவார். இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். எங்கள் ஜீவனை இரக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள்மே நன்றியோடு கூட துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறையா. எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் நாங்கள் மன ரம்யமாக இருக்கிற கற்றுக்கொண்டோம், உமாலே நாங்கள் போதிக்கப்பட்டோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வழியில் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே எல்லா தனித்தனியான விசுவாசிகளையும் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிட ஆண்டவரே நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடையா. நாங்கள் கூடி வர இயலவில்லை என்று ஒரு குறையை தவிர வேறு எந்த குறையும் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது ஐயா. ஆராதனை வேளையிலே ஆண்டவரே பயபக்தியோடு உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகள் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே இவ்வளவு ஆகிலும் கிருபை தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் எங்களை தாழ்த்தியுமே நன்றியோடு 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 நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்காக, இரத்த சாட்சிகளுக்காக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலேயும் உம்முடைய பிள்ளைகளை உம்மாலேயே நீர் திருப்தி ஆக்கியறலும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஆராதனையை பொறுப்பேற்று நடத்தும் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசும், ஆற்றி தேற்றும், பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர்மா அந்த வேளையில் நம்மை துதி ஆராதனையிலே நடத்துவார்கள். கர்த்தரோடு இணைந்து நாம் மகிழ கர்த்தர் இந்த வேளையை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். பாடல் வரிகள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும். அவர்களோடு இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை இந்த வேளையிலே பரிசுத்த அலங்காரத்தோடு முழு இதயத்தோடு கூட அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலேயும் ஒருமனப்பட்டு நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல்களை தெய்வ சமூகத்தை உணர்ந்தவர்களாய் பாடி அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தராலே நாம் பெற்றுக்கொள்வோமாக. இப்பொழுது நம் அந்த பரிசுத்த சமூகத்துக்குள்ளாய் இன்னும் நம் கடந்து வரும்படியாய். இன்டு யுவர் ப்ரெசன்ஸ் வி கம், நாட் பை த ஒர்க்ஸ் வி ஹாவ் டன் பட் பை தை கிரேஸ் அண்ட் தை கிரேஸ் அலோன் இன்டு தை ப்ரெசன்ஸ் வி கம். அவருடைய கிருபையினால் அவர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறபடியினால் அந்த விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு கூட தெய்வ சமூகத்தில் இந்த வழியை நம்ம கடந்து வருவோம். இன்டு யுவர் ப்ரெசன்ஸ் வி கம். Into your presence we come, not by the works we have done, but by thy grace and thy grace alone. Into thy presence we come, into thy presence we come, not by the works we have done, but by thy grace and thy grace alone. Into thy presence we come, into thy presence till name
நிற்கிறோம் கிருபையா எம் கிரியையல்ல கிருபையா நிற்கிறோம் நீக்கிறோம் கிருபையா எம் கிரியையல்ல கிருபையா நீக்கிறோம் இன்னும் ஒரு முறை இன்றுவும் பிரசன்னத்தில் நீக்கிறோம் கிருபையால் ஆமென் கிருபை ஆண்டவரே இம் கிரியையல்ல கிருபையா நீக்கிறோம் பிரசன்னத்தில் ஆமென் கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய பிரசன்னத்தில் நம்ம காணப்படுகிறோம் ஹல்லேலூயா இந்த வழியிலேயும் கர்த்தர் நம்மை அங்கீகரித்தவராய் அவருடைய பரிசுத்த தேவாண்பின் வெள்ளம் பரலோகத்திலிருந்து நம் மேலே இப்பொழுது அவர் ஹல்லேலூயா கட்டளையிடுவாராக பொழுந்தருளுவாராக மோட்சத்தின் பலகணி வழியே வல்லமன மேலே பாய்வதாக இந்த ஆராதனை ஆரம்ப வேளையிலேயே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவனால் அவருடைய ஆசீர்வாதங்களால் வானத்தின் பந்தகணியை திறந்து இடங்களாத மட்டுமனை ஆசிரிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தினால் நம்மை நிறைப்பாராக பாடுவோமா ஹல்லேலூயா ஹெவன்லி ஷவர்ஸ் ஆர் ஃபாலிங் ஃபீலிங் மை சோல் வித் ஹிஸ் லவ் ஹல்லேலூயா ஆமென் Love windows of heaven open sending the power above oh what a wondrous refreshing amen sent from the spirit divine heavenly shower Heavenly showers are filling me, thrilling me. What a joy is mine. Hallelujah. Amen. Heavenly showers are falling, filling my soul with His love. Windows of heaven are open. Amen. Amen. Comes from a spirit divine. Heavenly showers are filling me, thrilling me. Oh, what a joy is mine. Paraloga Devan bin Vrla. Payodin Atuma vil. Amen. மோட்சத்தின் பலகணி வழியே வல்லமை பாயுதன் மேல் வந்திறங்கிடும் ஆவியே அருள் மாறி பாயுதே பரலோக தேவன் நிறைந்த பாயுதே ஆபரமா நிறைந்த
தேவன் தம் ஹalleluya தேவன்பை நம்மேலே இந்த போலே ஊற்றுகிறார் அவருடைய வல்லமையை நம்மேலே ஊற்றுகிறார் வானத்தின் பனிகளை திறந்து இடங்களாத மட்டும் ஆசீர்வாதத்தை இந்த படிலே நம்மேலே வர்ஷிக்க பண்ணி கொண்டிருக்கிறார் ஹalleluya தேவ சமூகத்தின் மகிமை இந்த நாளிலே கூடுதலாய் உணர கர்த்தர் உதவி செய்வாராக இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் ஹalleluya அந்த நாமம் உன்னத நாமம் ஹalleluya அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் தூய சொல்லி துதிக்கும் நாமம் ஹalleluya ஆமென் என்ப நாமம் பாடுவோமா Praise the Lord ஹalleluya ஹalleluya தேவ சமூகத்திலே கழிதூர்ந்து உன்னுடைய நாமத்தை உயர்த்துவோம்
to Nipodu, Mimi Gasu, Piru. Amen. Hallelujah. துதிக்கப்படன தக்க நாமம் அது ஹாலலூயெல்லாம் கனவும் மகிமையும் நம்ம அவருக்கே செலுத்துவோமாக. ஹாலலூயா சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்தும் நாமம் அது தடைகளை அகற்றுகிற நாமம் ஹாலலூயா. கத்துடைய ஆசிர்வாதம் வரக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள், தீய சக்தியினுடைய தடைகள், அவிசுவாசமாகிய தடைகளை முற்றிலும் அகற்றுகிற நாமம் அது ஹாலலூயா. அந்த வளரையும் தேவ சமூகத்தில் அந்த நாமத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாய் தியானித்த வர்களாய் ஹாலலூயா ஹாலலூயா. அருமையான ஒரு பாடலையும் நாம் பாடுவோம். அஞ்சுடேன் அஞ்சுடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். ஹாலலூயா. தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், பயப்படாதே திகையாதே, நானும் தேவன் நான் நோடு கூட இருக்கிறேன், உங்கள் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். ஹாலலூயா ஹாலலூயா. கத்தனமோடு கூட நமக்கு துணையாக இருக்கிறார். ஹாலலூயா. நிழலாக இருக்கிறார் வலது பக்கத்தில், அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். அஞ்சுடேன் அஞ்சுடேன் அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கத்தரை காத்தார், இம்மட்டும் காத்தார், இப்பவும் காக்கிறார், இனியும் காப்பார். பாடுவோமா? ஹாலலூயா. ஆமென். அறிக்கை பண்ணுவோம். அஞ்சுடேன் இயேசுனோடு இருக்கும் சூழ்நிலை என்னவானாலும். ஹாலலூயா ஹாலலூயா. எவ்வளவு இருள் அந்தகாரம் கருமையாக மாறினாலும், இருளாக மாறினாலும் அஞ்சுடேன் என் இயேசுனோடு இருக்கிறார். இருள் சூழ்ந்தாலோ இவை போழாமல். ஆமென். இருள் சூழ்ந்தாலோ என்னோடு கூட இருக்கிறார். ஹாலலூயா. பாத்திரம் நிரம்பி வழி ஆவினால் அபிஷேகிக்கிறார். அதே தேவனோடு கூட இருக்கிறார், இப்பொழுதும் இருக்கிறார். ஹாலலூயா. ஆமென். தேற்றினாரே
Amen, amen. Patira முறை பாடுவோமா பாத்திரம் நிரம்பி வழிய பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியா அஞ்சிடேன் 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 ஹாலலூயா என் இயேசு என்னோடு இருப்பதா திரும்ப பாடுவோம் அஞ்சிடேன் 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 என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன் 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 ஆமென் என் இயேசு என்னோடு இருப்பதால் என்னோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் ஹாலலூயா என்னோடு இருப்பதா நம்மோடு இருக்கிற தேவன் ஹாலலூயா ஹாலலூயா நம்மை சிருஷ்டித்த தேவன் ஹாலலூயா நம்மை பாதுகாக்கிற தேவன் ஹாலலூயா ஒவ்வொரு நாள் நம்முடைய தேவைகளை ஹாலலூயா சந்தித்து வருகிற தேவன் ஹாலலூயா கண்ணை நம் மேல வைத்து நம்ம காலோசனை சொல்லுகிற தேவன் நானும் தேவன் சொல்லுகிற ஹாலலூயா ஹாலலூயா நம்மை சொந்தப்படுத்துகிற தேவன் நம்மை உரிமைப்படுத்தி கொண்டாடுகிற தேவன் ஓ ஹாலலூயா ஹாலலூயா இந்த தேவன் நமக்கு மிகவும் நெருக்கமாய் நம்மோடு கூட இருக்கிறார் அதுதான் ஹாலலூயா ஹாலலூயா அவருடைய வாக்குத்தமாய் இருக்கிறது நான் அந்த ஜனத்தின் மத்தியில உலாவி ஹாலலூயா நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் பாளையத்திலே அசுத்தமானது ஒன்றையும் பார்த்து கண்டு கர்த்தர் விலகி போகாதபடிக்கு ரோசித்து விலகி போகாதபடிக்கு ஹாலலூயா பரிசுத்தத்தை காத்து கொள்வோம் ஹாலலூயா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் தமிழ் ஜனத்துக்கு பெரிய காரியங்களை செய்ய ஹாலலூயா தம்முடைய அதிசயமான கரத்தை விளங்க பண்ண ஹாலலூயா அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் நன்றி ஆண்டவரே நன்றி என்னை உண்டாக்கின தேவன் அவர் உறங்குறதும் இல்லை அவர் தூங்குகிறதும் இல்லை எப்போதும் அவருடைய கண்களை மேல வைத்து ஹாலலூயா நடத்துகிறார் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார் சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறார் பரிசுத்த ஆவியினால் என் உள்ளத்தை நிரப்புகிறார் ஹாலலூயா
ஹல்லேலூயா அவருடைய ஆவியினால் என்னை பலப்படுத்துகிறார் ஹல்லேலூயா என்னை சோர்ந்து போக விடவில்லை என்னை மனம் தளர்ந்து போக விடவில்லை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் தேவன் மேலே கண்களை பதித்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடல் மேல் நடந்து வந்து அவரை தூக்கினார் ஹல்லேலூயா அடிந்து போகிறதான பேதுருவை தூக்கி எடுத்த தேவன் ஹல்லேலூயா அல்லல்களை நீக்குகிறார் கடல் அலைகளை அமைதிப்படுத்துகிறார் ஹல்லேலூயா வாழ்க்கையிலே அமைதியை உண்டாக்குகிறார் ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆத்மாவில் அமைதியை உண்டாக்குகிறார் ஆத்மாவை தைரியப்படுத்துகிறார் ஹல்லேலூயா ஆத்மாவை தைரியப்படுத்துகிறார் இந்த காலவெளியிலையும் அந்த அன்புக்குள்ளாய் மகிழ்ந்து நாம் தைரியப்படுவோமாக என்னை உண்டாக்கின தேவன் அவர் தூங்குகிறதில்லை ஹல்லேலூயா என்னை எப்போதும் அவர் ஹல்லேலூயா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஹல்லேலூயா என் தேவன் எப்போதும் கண் நோக்கி கொண்டு இருக்கிறார் ஹல்லேலூயா நடத்தி கொண்டு இருக்கிறார் ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறார் அவினால் அபிஷேகித்து கொண்டே இருக்கிறார் ஹல்லேலூயா பரிசுத்தத்தின் மீற பரிசுத்தன் அடைய கிருபை தருகிறார் பலவீன நாட்களில் எனக்கு பலனை தருகிறார் சர சோர்ந்து போனாலும் ஆவி ஒரு நாளும் சோர்ந்து போகிறது இல்லை ஹல்லேலூயா பலவித சோதனையில் ஜெயத்தை கொடுத்து கொண்டே வருகிறார் அவரை மாத்திரம் நம்பி ஹல்லேலூயா ஜீவிக்க அவர் எனக்கு கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையாக இருக்கிறார் சத்திரியத்தினையோ ஆபத்துகளை சுற்றிலும் சூழக்காக ஹல்லேலூயா நமக்கு கொண்டு வந்தாலும் அவருடைய கரம் ஹல்லேலூயா அவருடைய செட்டைகளின் நிழலாக வைத்து அவர் தன் நமக்கு முழுவதும் நம்மை சூழ்ந்து கொள்கிற ஒரு துருகமாக இருக்கிறார் நம்மை சூழ்ந்து கொள்கிற ஒரு துருகமாக இருக்கிறார் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் இருக்கிறபடியினால் கலங்க வேண்டியது இல்லை அவரே என் கோட்டை என் கேடகம் என் துருகம் என் பலன் தர்மியான பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா இப்படிப்பட்ட விசுவாசத்தை கத்தரவை கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தில் இந்த நாட்களை கூடுதலாக வளருவோமாக ஆமீன் என்னை உண்டாக்கின என் தேவாயுத தேவன் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை என்னை உண்டாக்கிற தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார் என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த என்னை உண்டாக்கிற தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிற தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையினை நித்தமும் நடத்துவார் என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையினை நித்தமும் நடத்துவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவர் அமேன் ஹல்லேலூயா உண்டாக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை வீர வீர நாட்களில் வேலன் தங்கு தாங்குவார் பர வீர சூரரை ஜெயம் நமக்களிப்பார் வீர வீர நாட்களில் வேலன் தந்து தாங்குவார் பர வீர சோதனை ஜெயம் நமக்களிப்பார் ஆபத்து காலத்தில் கோட்டையும் கீடகமும் துருகமும் வீரரவரே என்னை உண்டாக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் வேதன் தந்து தாங்குவார் பர வீர சோதனாய ஜெயம் நமக்களிப்பார் வேலவீர நாட்களிலே வேதன் தந்து தாங்குவார் பர வீர சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார்
கருத்து காலத்தில் அருணார கோட்டையும் கீடகமும் துருகமும் வீரரவரே என்னை உண்டாக்கிய தேவாதிதேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய தேவாதிதேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய உறங்கு வருவில்லை என்னை உண்டாக்கியவரவ தூங்கு வருவில்லை உறங்கு வருவில்லை ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்படிப்பட்டதான தேவாதி தேவன் கத்தாதே கத்த நமக்கு இருக்கிறபடியினால ஹல்லேலூயா நம்ம அஞ்சோடு கூட அவரை துதிப்போம் ஹல்லேலூயா 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 அவருக்குள்ளாய் நமக்கு அடைக்கலம் உண்டு அவரே நம்முடைய கோட்டையாய் இருக்கிறார் அவரே நம்முடைய கேடகமாய் இருக்கிறார் அவரே நம்முடைய துருகமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா நந்தியோடு கத்தரை ஸ்தோத்திரிப்போமா ஹல்லேலூயா மகிமை 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 ஆண்டவர நீர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கத்தருடைய நாம மாத்திரம் இல்லாமல் இருந்தார் ஹல்லேலூயா இந்த வேடில் நாம் எவ்வளவு பயந்து எவ்வளவாக நம்ம திகில் அடைந்து ஹல்லேலூயா நம்முடைய நாட்களில் நாம் பலவீனப்பட்டு போயிருப்போம் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி நம் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி எல்லா காலங்களிலேயும் நம் ஜெயம் கொள்ளும்படியாய் வெற்றின் மேல வெற்றி அவர் நமக்கு கொடுத்து விசுவாச வாழ்க்கை இந்த நாட்களை கூடுதலாய் நமக்கு ஹல்லேலூயா அவர் போதித்து வருகிறார் ஹல்லேலூயா தேவனின் நாமத்துக்கு துதியை செலுத்து அவருக்கு துதியை செலுத்துவோம் தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வின் சுகம் அங்கே இருக்கிறது ஹல்லேலூயா நீதிமானுடைய வாழ்வின் சுகம் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக இருக்கிறது தேவனின் நாமத்துக்குள்ளாக இருக்கிறது அந்த நாமத்தை உயர்த்துவோம் அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த பாடல் வேளையிலேயே கர்த்தருக்கு எவ்வளவு மகிமையை செலுத்த முடியுமோ எவ்வளவு கனத்தை செலுத்த முடியுமோ ஹல்லேலூயா 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 உள்ளான இருதயத்தில் இருந்து அவருக்கு ஹல்லேலூயா துதியை செலுத்துவோம் ஒருவேளை ஆராதனையில் கூடி வந்து நம்ம ஒருமனப்பட்டு கர்த்தரை துதி முடியாவிட்டாலும் இந்த வேளை குடும்பம் குடும்பமாய் நாம் அமர்ந்திருக்கிற வேளையில் ஹல்லேலூயா அந்த துதிய அந்த கனத்தை அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவோம் உடைய வீடுகள் தேவ ஆலயமாக கர்த்தர் மாற்றுவார் வீடுகளை தேவ ஆலயமாக கர்த்தர் மாற்றுவார் ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னம் அவ்வளவாய் நம்ம அதில் வந்து இறங்கும் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற விதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அது நிற்றால் நாம் இன்னும் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர்க்கிரிய செய்வாராக அவருக்கே உரிய துதி அவருக்கே உரிய மகிமை அவருக்கே உரிய கனத்தை செலுத்துவோமாக ஹல்லேலூயா தேவ சமூகத்தை நம்மை தாழ்த்துவோம் நம் மண்ணென்று நினைவு கூறுவோம் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம் தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டும் தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வின் சுகம் அங்கே ஹல்லேலூயா தேவனின் நாமத்துக்கே துதி ஓட்டகட்டுவே பாடுவோமா ஹல்லேலூயா ஆமென் வாழ்வின் சுகமங்கி
பரிசுத்தர் 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 அவர் நாமம் பரிசுத்தர் அவர் நாமம் உனாரி திவரி நாமம் பலத்த கோட்டை King of Kings.
Hosanna, Hosanna, Unnathil Hosanna. Hosanna, Hosanna, Unnathil Hosanna. Ummai uyarthiduvo, thudirai udu. Kathurudiru yathiruvi, Hosanna Rajarajane. Hosanna, Hosanna, Unnathil Hosanna. Hosanna, Hosanna, Unnathil Hosanna. Ummai uyarthiduvo. Amen, 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 amen. Kathurudiru yathiruvi, Hosanna Rajarajane. Mahimai, mahimai, mahimai Raja Raja Yoke. Mahimai, mahimai, mahimai Raja Raja Yoke. Ummai uyarthiduvo, thudirai udu. Kathurudiru yathiruvi, mahimai Raja Raja Yoke. Amen, umakke magime umakke thudi andavare. Hosanna, Hosanna, hallelujah. Engalude rakshikaravare, hallelujah, hallelujah. Engalude rakshithavar neer andavare. Ippozhum engalude rakshithukondirukkiravar neer andavare. Iniyum neer rakshikaravaraya, iniyum neer rakshikapoguravaraya. Hallelujah. Kattarudaiya kiruvai naal velippadugira veelile ummude kiruvinaale kattave nangal marumaagi deva samugathile eduthukollapadumbadiyai neer kadaisi mattum mudivu varundum aandavare nangalai rakshika valavarai irukkire umakke nandri umakke nandri umakke nandri paadam palindu ummai stuthrikkirom ummai thudikkirom arpanikkirom ellaa magimaiyum ganamum thudiyum umakke yesu kristuvin naamathil amen amen praise the lord கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி மிக ஆசீர்வாதமாக சிறப்பாக நடந்து முடிந்தது. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் நல்ல பலத்த பரிசுத்த கிரியை நடப்பித்து தந்தார். நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலேயும் ஒரு இன்டராக்டிவ் விபிஎஸ்ஸாக எப்படி நம்முடைய விபிஎஸ்ஸில் பிள்ளைகளை முகமுகமாக சந்தித்து உரையாடி அவளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி நடத்துவதற்போல் பிள்ளைகளை வகுப்பு வாரியாக பிரித்து பிள்ளைகளுக்கு பாட சொல்லிக் கொடுக்க பாட்டு சொல்லிக் கொடுக்க கிராஃப்ட்ஸு இன்னும் மேஜிக் ஷோ எல்லாம் மிக நேர்த்தியாக இந்த விபிஎஸ் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். நல்ல அநேக சாட்சிகளை எழுப்பி தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக அந்த சாட்சிகளுக்கு நேராக நம் கடந்து போகலாம். இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு. கூடுமானால் கர்த்தருடைய நாட்களிலே இந்த சாட்சிகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். சிஸ்டர் நோயலா அவள் தன்னுடைய சாட்சியை நமத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். சிஸ்டர் நோயலா. Praise the Lord, dear pastor, uncle. Praise the Lord, dear pastor, auntie, and my dear Carmel family. I wanted to take this opportunity to really praise and thank God for giving me this, for allowing me to serve in VBS 2020. When the initially when Sister Hepsi called me and asked me to be a teacher, I was one part of me was very very excited, but there was another part of me which was was thinking whether it would work out, because I need my internet connection for the whole night that I work, and also my children have online classes in the day, and so I was not sure whether the internet connection would that I have would sustain.
for the 5 days of VBS together. And at that time, you know, my daughter, she just told me, "Mommy, when an opportunity comes to you, don't say no to it." And at the same time, I also had a revelation, you know, where the Lord, you know, whenever the Lord told the disciples, you know, cast your net on the other side, you know, though with all that experience, they were not able to get any fish, but when they cast the net in obedience to the Lord, the catch, that it was always more than what that net could handle. So for sure, the Lord will sustain my internet during those days. With that confidence, I took up the VBS 2020. Not only that, I came across several other challenges. One of which, since the lockdown days, I'm having a lot of issues with my laptop, and so you know, doing a PowerPoint presentation for the children was really a challenge to me. And no matter how much I tried, it was something that I was not able to come up with. And on the day we had our teachers' last day rehearsal, all the teachers had good PowerPoint presentations and puzzles, etc., that they were going to show to their kids, which I did not have, even though I had a written note of my lessons. But I did not have a presentation to show out to the children, which burdened me heavily. And my iPad has an option where we could use Keynote. Keynote is another tool that we could do presentations instead of PowerPoint. And God gave me the grace, and God gave me the wisdom, and you know, with just a 2-minute prayer, God, I was so happy because I was able to do all the day's presentations. Each day I was able to bring a presentation to the children, and that really gave me a lot of happiness. And another thing is those 5 days spending with our Sunday school children, with our children who we see every Sunday, and who I miss dearly. It gave me great joy. I want to give all the glory and all the honor and all the praise and all the thanksgiving to my Jesus. Amen. Sister Noella Vetodande Pratibha. அவங்க சிஸ்டர் ஹெப்சி மல்லம்மா வந்து நம்ம சபையில் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. மிஸ்டர் கேசவன் அவங்களுடைய மகள். இப்போ சிஸ்டர் பிரதிபா தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். பிரேஸ் த லார்ட். ஐ எம் பிரதிபா. ஐ எம் ஹியர் டு கிவ் அ டெஸ்டிமனி டு க்ளோரிஃபை த லார்ட்ஸ் நேம். விபிஎஸ் கிளாஸ் 2020 வாஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் ஃபார் மீ. I learned to give first priority to the Almighty God in any and everything in my life. I totally surrendered my life to God's hands to lead me in His way. This VBS class helped me to get closer to God, and I thank my teachers who helped me to know more about Lord Jesus. Thank you. இதை தொடர்ந்து நம்முடைய அருமையான மகள் லியா ஷேர் ஹர் டெஸ்டிமனி. Praise the Lord, Pastor Uncle and Pastor Auntie. This is Leanne Stubbs. I would like to thank God for this year's VBS. I will be singing a song for y'all. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. This is my testimony. Thank you. Leanne is followed by Sherin. Sherin will bring her testimony. ஷெரின் இப்போது நம்மத்திலே தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். Praise Lord, my name is Shireen. This year's VBS 2020 living as a disciple has really been a blessing unto me. I'm very glad that in this crisis, our church was enabled to conduct this VBS. I loved every session of it, and I got to experience and know the Lord in a way I never have before. So thank you. I like to give all the honor and glory to God. Thank you. ஷெரீனை தொடர்ந்து சாரா இஸ் பிரிங் ஹர் டெஸ்டிமனி. சாரா தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் சாரா. நானும் இந்த 6 days விபிஎஸ் நானும் அட்டன்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப இது பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. எங்களுக்கு எடுத்தது வந்து இந்த லாஸ்ட்
ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் லாஸ்ட் 12 சாப்டர்ஸ் தான் எடுத்தாங்க, மைனர் சாப்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் எங்களுக்கு எடுத்தாங்க. ரொம்பவே எனக்கு பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு நம்ம ஏசப்பாக்க ரொம்ப செலவு பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கிறேன் என் வாழ்க்கையில். நெக்ஸ்ட் வந்து எனக்கே வந்து நான் என்னென்ன எப்படி என் ரிலேஷன்ஷிப் வந்து ஏசப்பாக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்குது, என்னென்ன நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு ரியலைஸ் பண்ண எனக்கு உதவி செஞ்சாங்க. இதை நடத்தி கொடுத்த பாஸ்டர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ. இந்த சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தம்பி ஜெப்தா தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார். ப்ரைஸ் தி லார்ட். நான் ஜெப்தா. இந்த வருஷம் விபிஎஸ் உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கண்டிகிலிருந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு சில பேர் வாலண்டியர்ஸாக அதில் கலந்துக்கிட்டோம். நாங்கள் அப்படி ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி, அவங்களால் கவனிக்க முடியல, அவங்க பேசுகிறது எதுவுமே ஆடியோ கிளியராக இல்லை. அதனால் எங்களுக்கு இது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நாங்கள் சரி நமக்கு இது செட் ஆகாது, நாளையிலேருந்து வேண்டான்னு சொல்லி தான் நாங்கள் யோசித்தோம். ஆனாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி செகண்ட் டே கனெக்ட் ஆனோம். செகண்ட் டே எந்த நெட்ஒர்க் ப்ராப்ளமும் இல்லை, தெளிவாக இருந்துச்சு. பசங்களுக்கும் அந்த ஆக்ஷன் சாங்ஸ், கிராஃப்ட் டைம், இது எல்லாமே ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததை நாங்கள் பார்த்தோம். அதே போல் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களோட கிளாஸஸ் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி டைரெக்டாக அவங்களோட பேசி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்ததெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இன்னும் ஹெப்சி அக்காவோட கிளாஸில் ஃபைனல் டே ப்ரோக்ராமுக்கு கர்த்தருடைய நாள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிட் போட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டு சீல் சித்தியோட பையன் அருண், அவங்க வந்து லைஃப்பில் இனிமேல் நான் சண்டேஸில் வந்து விளையாட போக மாட்டேன்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படி பசங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இது ஒரு பயனுள்ள ஒரு காரியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சித்தி பசங்க ரெண்டு பேர் விபிஎஸ்ல இந்த வருஷம் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே வேறு சர்ச்சுக்கு போகிறாங்க. இங்கே அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் என்னென்னா, எங்களோட சர்ச்சுக்கு நாங்கள் போக முடியல, க்ளோஸ்டாக இருக்குது, விபிஎஸ் இந்த வருஷம் எப்படி நடக்கும், இல்லை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதோன்னு நினச்சோம். அதனாலும் ஆன்லைன் விபிஎஸ்ல நாங்கள் உங்கள் சர்ச்சில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய சாட்சியை சொன்னாங்க. இப்படியாக இந்த ஒரு லாக்டவுன் டைம்லேயும் இந்த ஒரு மினிஸ்ட்ரியில் கலந்துக்க கர்த்தருக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த சாட்சியை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கெசியா ஜேம்ஸ். கெசியா வில் பிரிங் ஹர் டெஸ்டிமனி. கெசியா தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். ப்ரைஸ் பீ டு காட்ஸ் ஹோலி நேம். நான் கெசியா. இது என்னுடைய சாட்சி. என்னுடைய மகன் கேலபுக்கு டெய்லி ஸ்கூல்லேருந்து அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எவ்ரி மார்னிங் அந்த அசைன்மெண்ட்ஸ் முடிக்கிறதுலையே டைம் மோஸ்ட்டாக போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம சர்ச்சில் விபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. பொதுவாக நம்ம சர்ச்சில் விபிஎஸ் டைம் மார்னிங் தான் இருக்கும். அப்படின்றதுனால எப்படி அசைன்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு விபிஎஸையும் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அழகாக நம்ம சர்ச்சில் விபிஎஸ் ஈவினிங் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு டைமில், அதாவது 5 to 7 அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப அசைன்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு விபிஎஸ்ஸையும் அட்டன் பண்ண ரொம்ப அந்த டைம் ஏதுவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விபிஎஸோட 3rd day எனக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதாவது விபிஎஸோடைய அட்டெண்டன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த நாள்லேருந்து ஸ்கூல்லேருந்து வர அசைன்மெண்ட்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்கூல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, அதாவது உங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்டாக அந்த நாள்லேருந்து நான் அந்த ஒரு ஒர்க்கையும் செய்து முடிக்க எனக்கு ஒரு ஃப்ரீ டைம் எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சாட்சிக்காக நன்றி. ஆமென். வி ஆர் வெரி ஹாப்பி. ஆண்ட்ரூ ஃபெரையர். ஆண்ட்ரூ வில் பிரிங் ஹிஸ் டெஸ்டிமனி. ப்ரைஸ் தி லார்ட். ஐ அம் ஆண்ட்ரூ. தி ஆன்லைன் விபிஎஸ் வாட் ஹேப்பன்ட் ரீசென்ட்லி, இட் வாஸ் அ கிரேட் பிளெஸிங் டு மீ. God helped me to spend more time with Him. 2 hours He helped me to spend with Him. It was a great blessing to me. The skit, the songs, the dance, and everything, I liked it very much. It was a great blessing, and God really spoke to me through my teacher, Auntie Hepsi. It was a great blessing in my life. The most wonderful time which I had to spend with God. Thank you. ஆண்ட்ரூவை தொடர்ந்து பிரியா. ஷீஸ் பை ஷேரிங் ஹர் டெஸ்டிமனி. பிரியா தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார்.
ப்ரைஸ் த லார்ட், நான் பிரியா பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் கார்மல் விபிஎஸ் 2020 நான் எடுக்க கிருபை செஞ்ச ஏசப்பாக்கு வந்து நான் முதல்ல நன்றியாக ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விபிஎஸ் நான் எடுக்கும் போது கொஞ்சம் எனக்கு தயக்கமாக இருந்துச்சு, நான் ஆன்லைனில் எப்படி எடுப்பேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் ப்ரே பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு எங்கள் வீட்லேயும் இந்த வாட்டி விபிஎஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் எடுக்கிறதுனால கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்துச்சு ஸ்டார்டிங்கில். நான் அதையும் வந்து ஏசப்பா கிட்ட சொல்லி நான் ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் வந்து எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அப்படியே சப்சைட் ஆகி கடைசியில் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது டேடியை வந்து என்கிட்ட கேட்குற மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுற, எப்படி போகுது ப்ரிப்ரேஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமே அவர் கேட்டது கிடையாது, ஆனால் இந்த வாட்டி அவர் கேட்க ஆரம்பித்தார். ஸோ நானும் வந்து என்னென்னா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல போகும்போது அதுவும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிது நான் சத்தியத்தை எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவர் எந்த ஒரு எதிர்ப்போ சொல்லலை. இந்த 6 நாள் விபிஎஸ்ஸும் நான் நல்லபடியாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸோ இல்லாமல் நான் எடுக்க கத்தர் எனக்கு கிருபை செஞ்சார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து என்னோடய குடும்பத்தோட ரட்சிப்புக்காக சபையார் ஜபத்தில் வைத்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நல்ல அருமையான சாட்சிகள். தொடர்ந்து சிஸ்டர் லிடியா, ஷீ ஷேர்ஸ் ஹர் டெஸ்டிமனி. ப்ரைஸ் தி லார்ட், திஸ் இஸ் லிடியா. விபிஎஸ் டைம் அப்போது எனக்கு நடந்த சாட்சியை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். தேர்ட் டே ஆஃப் விபிஎஸ் அன்னைக்கு எங்கள் வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து எங்கள் ஃப்ளாட்டில் இருக்க எல்லா போர்ஷன்ஸுக்குமே தான் கரண்ட் இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எங்கள் வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இல்லை அப்படின்ட்டு. லாக்டவுன் டைம்னால எங்களால் எந்த எலக்ட்ரீஷியனையும் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ண முடியல. சிங்கிங் டைம் பொறுப்படுத்துனதுனால நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸும் எனக்கு பண்ண வேண்டியது இருந்தது. ஆனால் நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டேன், ஏசப்பா நீங்கள் வந்து சரியான டைமில் எனக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ணி சிங்கிங் டைமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக ஒரு 3:30 or 3:40 போல் எலக்ட்ரீஷியன் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 4:20 போல் எங்களுக்கு கரண்ட் வந்தது. நானும் அந்த 4:20 5:00 தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ண முடிஞ்சுது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக 5:00 என்னுடைய ஊழியத்தையும் நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார், உதவி செய்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமீன். லிடியாவை தொடர்ந்து சிஸ்டர் நோபிளின் ஷேரிங் ஹர் டெஸ்டிமனி. சிஸ்டர் நோபிளின் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். ப்ரைஸ் தி லார்ட். இந்த ஆன்லைன் விபிஎஸ் வந்து உண்மையிலே எப்படி நடக்கும்ன்ட்டு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறிகள் நிறையா இருந்துச்சு. எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ண போகிறோம் அப்படிலாம் நிறையா க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சு, ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து அவ்வளோ அருமையாக வந்து எல்லா விதத்துலேயும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சார். ஸ்பெஷலாக நான் இந்த விபிஎஸ்ஸில் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ்க்கு எடுத்தேன். நான் இதுக்கு ஜூனியர் சீனியர்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். எப்படா நம்ம இந்த ஆன்லைன் விபிஎஸ்ஸில் பிகினர்ஸ் சில்ட்ரனுக்கு நம்ம எடுக்க போகிறோம், இந்த பிள்ளைங்க அங்கங்கே போவாங்களே அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. இன் பிட்வீன் அந்த விபிஎஸ் மண்டேலேருந்து நான் ரொம்ப சிக் ஆகிட்டேன். என்னுடைய பலவீனத்தை வந்து சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பலவீனம். எவ்ரி மார்னிங் நைட் எனக்கு தூங்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பலவீனம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பிகினர் செஷன் கிளாஸ்க்கு போகும்போது எனக்கு இன்டர்நெட் வந்து ஜென்ரல் செஷன் நடக்கும்போது அப்பப்போ டக்கு டக்குன்னு இன்டர்நெட் கட் ஆகி திருப்பி ஒரு 3 minutes நான் திருப்பி அதை கனெக்ட் பண்ணி வருவேன். ஸோ பிகினர்ஸ் சில்ட்ரனுக்கு தனியாக கிளாஸ் ரூம் போகும்போது எங்கடா கட் ஆயிருமோன்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் அந்த பிகினர்ஸ் கிளாஸ் ரூம் வந்து கட் பண்ணாமல் அது கண்டினியூஸாக அந்த செஷன் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பிகினர்ஸ் சில்ட்ரனுக்கு எப்படி எடுப்போமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. பிகினர்ஸ் சில்ட்ரனும் அவ்வளோ அருமையாக அமைதியாக அந்த பிள்ளைங்க வந்து அந்த கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் அவங்க கற்றுக்கொண்டாங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லவேளை நான் பிகினர்ஸ் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கும் போது நாளைக்கு நமக்கு விபிஎஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் போது நான் வந்து எனக்கு எஃப்சிஆக்கா சொன்ன டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் தான். ஸோ நான் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செஞ்ச மிராக்கிள்ஸை தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் அது நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆண்டவர் வந்து எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு விசுவாசம் அந்த டைமில்
பெருகிச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரு மிராக்கிள், டெய்லி எனக்கு ஒரு மிராக்கிளாக தான் இருக்கும் நான் அந்த 5 o'clock நான் விபிஎஸ்ல வந்து உட்காரும் போது. ஸோ ஆண்டவர் எனக்கு செஞ்ச மிராக்கிளுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த விபிஎஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டவர் எங்களுக்கு மாற்றி கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து சிஸ்டர் ஏமி அவர்களுடைய சாட்சியை கேட்போம். Praise the Lord, Carmelites, and glory be to the Lord's holy name. I just wanted to share my testimony and also my feedback on the VBS 2020. Carmel VBS has been a great blessing to me personally and also to my kids as they joined the sessions. It really brought enthusiasm in them. I was wondering how online VBS would connect to the children in such a manner, but it has created a very big impact on my children personally. I've seen it, and the excitement that they had every single day waiting to log into the class and to learn new things, it encouraged me to be a part of it. I never missed a single day of Carmel VBS. Every year usually I'll bring my children to Carmel, because as one of the children of Carmel, I myself used to love the VBS days, and I still remember we used to wait and wait for that holiday, for that VBS time when we can come together and really have fun as children in the presence of the Lord, to hear the word, to grow more in Him. It has helped me very personally. And Carmel VBS has been very different from all the other church VBSs, because I've been exposed to many, and I can say Carmel is very different. And I always wanted my children to have that exposure also in their life, so I never missed bringing my children for VBS to Carmel every year since they were born. And this year I was feeling bad I couldn't bring them, as because of quarantine and the corona pandemic, all churches have been locked down, and we are not allowed to handle VBS. But this year I was feeling so bad, but when Hepiaka told me about the online VBS, it really excited me, and when I told my children, they were also excited. So I praise and thank God for the opportunity and for the blessing Carmel and Carmel media team has been, and the efforts they've taken were outstanding to really bring together every part, every bit, and to from the class sessions to the general session, and to how everything took place, it was outstanding. So very good effort from the Carmel media team, and such a lovely a plan that Akka and Pravinana had put together. And I thank God for Pravinana, because though not in front of the screen, he's been doing a lot behind the scenes, and he's been supporting this ministry in a great way, I know. And also to each and everyone who have been part of Carmel VBS 2020, the teachers, volunteers, and the coordinators, they've all did a brilliant job. It was such a blessing. Without you all, definitely Carmel VBS won't be so successful, wouldn't have been successful. So I praise and thank God for the lives and the talents He's installed in each one of you. And the teachers have did a very fantastic job with bringing out the programs. Even classes I would accept, but bringing out programs in online was outstanding. And the way it was all planned and brought together really has given me an insight into a different way of handling an online class, an online session. I've learned a lot through Carmel VBS personally, and my children have seen it. They loved it. Their feedback was really great, something I never expected. They were so happy, and I personally am very happy, because usually when I come for VBS, I will have the children attend class and I would just sit and used to just enjoy the time being there. But this year, thanks to Happy Akka, thanks to all the entire team, they've made me a part of it to handle a small session. Though small, it felt very, very big, like a very big responsibility given to me. And I really praise and thank God for Carmel VBS 2020 and for the blessing it's been to my children and also to me. And definitely I can see a change in my children from then. Both my girls, they never fail to read the word and to pray. And
and all that they've learned, they've been sharing with everyone at home. So that has been very nice to look at, and also it's been a blessing to each one of us. So thank you all once again. Though it's been quite a long thing that I've said, but I really want to appreciate and thank each one of you. So may God bless you all with all the necessary blessings. Amen. நம்முடைய அருமையான சகோதரி விஜயகுமாரி அவருடைய சாட்சியை டெக்ஸ்ட் ஃபைலாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதை பிரதர் வினோத் வாசிக்க நாம் கேட்போம். Praise the Lord. This was a very creative session that kept children engaging for a week. The best part was that it happened like any other VBS that used to happen before the lockdown, without any major technical glitches. Also, the teachers did a great job with their amazing presentations and well-prepared syllabus. Altogether, this was a very successful attempt. God bless all the souls that dedicated themselves for these sessions and contributed to the same. Testimony by Steph and Jeffrey, Senior Tamil Medium. கத்தந்த இந்த எல்லா சாட்சிகளுக்காக நாம் இருக்கிற இடங்களிலே நல்ல கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல சத்தமாக கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிங்க. இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு. கச்சித்தம்ம நல்வரும் நாட்களில் அந்த சாட்சிகளை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். மற்ற அறிவிப்புகளுக்கு நான் தொடர்வதற்கு முன்பாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளி அதை குறித்த ஒரு அறிக்கையை நம்ம மத்தியிலே சிஸ்டர் ஹெப்சிபா பகிர்ந்து கொள்வார். Sister Hepzibah is bringing a report of VBS 2020. கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். கர்மேல் VBS 2020 இன் அறிக்கை. இந்த வருடம் VBS ஆன்லைன் VBS ஆக ஜூம் ஆப் மூலமாக நடத்தப்பட்டது. நமது பாஸ்டர் டாக்டர் பிரவீனோடு ஆலோசித்தார்கள். அதற்கு பின்பு டாக்டர் பிரவீன், பிரதர் டேவிட் ராஜா, பிரதர் விவேக், யப்தா, சிஸ்டர் ஹெப்சி ஏறக்குறைய 2 வாரங்களாக இரவு பகல் என்று பாராமல் பல ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்சிங் டூல்ஸை சோதித்து பார்த்த பின்பு ஜூமிலேயே விபிஎஸ்ஐ நேர்த்தியாக நடத்த முடியும் என்று முடிவெடுத்தார்கள். இதற்கு பின்பாக சில ட்ரையல் செஷன்ஸும் நடத்தப்பட்டது. இந்த ட்ரையல் செஷன்ஸில் இவர்களுக்கு உதவியவர்கள் சிஸ்டர் டாரிஸ், பிரதர் அசோக், சிஸ்டர் நோயலா, சிஸ்டர் ஸ்னேஹா, பிரதர் டேனி ஃப்ரம் கண்டிகை, சிஸ்டர் நோப்லின், பிரதர் சாம், லிடியா, கெசியா, கேத்தி, மிஷெல். இந்த வருடம் விபிஎஸ்இன் தீம் சீஷராய் வாழுவோம், லிவிங் அஸ் அ டிசைப்பிள். இயேசு நம்மளை கிறிஸ்தவர்களாக வாழ அல்ல, சீஷர்களாய் வாழ அழைக்கிறார் என்றும், ஒரு சீஷன் பிரிக்கப்பட்டவன், அங்கீகாரம் பெற்றவன், அதிகாரம் பெற்றவன், கற்றுக்கொள்பவன், கற்றுக்கொண்டதை காத்து கொள்பவன், தாங்கிக் கொள்பவன், கணம் பெறுபவன் என்றும் பிள்ளைங்களுக்கு போதிக்கப்பட்டது. இந்த விபிஎஸ் மே 10 தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஜெபத்தோடு நம்மளுடைய பாஸ்டர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். மே 10 தேதி முதல் மே 15 தேதி வரை 6 நாட்கள் விபிஎஸ் நடந்தது. மே 17 தேதி நிறைவு நாள் நிகழ்ச்சியும் நடந்தது. ஒவ்வொரு நாளும் 3 செஷன்ஸாக விபிஎஸ் நடந்தது. ஒவ்வொரு செஷனும் 40 நிமிடங்கள் கொண்ட 3 செஷன்ஸாக விபிஎஸ் நடந்தது. முதல் செஷனில் சிஸ்டர் ஹெப்சி அந்த நாளுக்கான தீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதற்கு ஜூட், டெபோ பப்பெட்ஸாக உதவி செய்தார்கள். இதை தொடர்ந்து சிஸ்டர் லிடியா பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் விதத்தில் அழகான பாடல்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். செகண்ட் செஷன், இதில் பிள்ளைகள் அவர்களுடைய வயது வரம்பின்படி பிகினர், பிரைமரி, ஜூனியர், சீனியர், இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மீடியம் என்று 7 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர் இருந்தார்கள். பிகினர்ஸை பொறுப்பு எடுத்துக்கொண்டது சிஸ்டர் நோப்லின் மற்றும் சிஸ்டர் எஸ்தா, பிரைமரி சிஸ்டர் பிரியா மற்றும் சிஸ்டர் ஸ்னேஹா, பிரைமரி டேமில் சிஸ்டர் ஜெனிலா மற்றும் சிஸ்டர் தபி, ஜூனியர் இங்கிலீஷ் சிஸ்டர் நோயலா மற்றும் சிஸ்டர் லிடியா, ஜூனியர் டேமில் சிஸ்டர் தேவி மற்றும் பிரதர் யப்தா, சீனியர் இங்கிலீஷ் சிஸ்டர் ஹெப்சி மற்றும் சிஸ்டர் கெசியா, சிஸ்டர் கேத்தி, சீனியர் தமிழ் சிஸ்டர் விஜயா மற்றும் பிரதர் டேனி. இந்த வருடம் செகண்ட் செஷன், அதாவது இவர்களுடைய வகுப்புகளுக்கு பாஸ்டர் அம்மா நம்மளுடைய ஓன் சிலபஸை சொல்லிக் கொடுத்தார்கள். இதில் பிகினர்ஸ்,
மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்றும் ப்ரைமரி சில்ட்ரன் பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸையும் ஜூனியர் சில்ட்ரன் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசில்ஸையும் சீனியர் சில்ட்ரன் மைனர் ப்ராஃபிட்ஸையும் கற்றுக்கொண்டார்கள். மூன்றாவது செஷன் ஜென்ரல் டிவோஷனாக நடந்தது. இதில் சில நாட்கள் சிஸ்டர் எமிலியின் பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஆளும் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான கதைகளை சிஸ்டர் ஹெப்சி நடத்தி கொடுத்தார்கள். மற்றுமாக ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த கருப்பொருளை விளக்குவதற்கு ஏதுவாக ஸ்கிட்ஸ் நடைபெற்றது. டெஸ்டிமனி டைமும் இருந்தது. தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்களை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக பிரதர் எப்தா பகிர்ந்து கொண்டார். ஸ்கிட் டீம் ஒரு பெரிய டீம். இந்த ஸ்கிட் டீமில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் பெயர்களையும் நான் வாசிக்கிறேன். நோப்ளின், எப்தா, பிரதர் சாம் குமரப்பா, பிரதர் அசோக், சிஸ்டர் டாரிஸ், சிஸ்டர் தேவி, பிரதர் செல்வம், சிஸ்டர் தபி, சிஸ்டர் ஸ்னேகா, சிஸ்டர் ரேவதி, சிஸ்டர் கெசியா, சிஸ்டர் எஸ்தர், பிரதர் தியாகு, பிரதர் சுந்தர், பிரதர் சாம்சன், ஜூட், டெபி, டாக்டர் பிரவீன், மற்றுமாக கண்டிகை டீம். இந்த கண்டிகை டீமில் லிசி, எப்தா, சிஸ்டர் அற்புதம், தபி, இமான், ஜோதி, கிறிஸ்டி, ஷோபி, அருண், சிமியோன், சிஸ்டர் சீலி மற்றும் சிஸ்டர் சமாதானம். இந்த ஸ்கிட்ஸை எடிட் செய்வதற்கு சிஸ்டர் நோப்ளின் அவர்களின் தகப்பனார் பிரதர் பாக்யநாதன் மிகவும் உதவியாக இருந்தார்கள். அவர்கள் மட்டுமன்றி பிரதர் விவேக், எப்தா, அபி, டேவிட் ராஜா இவர்களும் சேர்ந்து இந்த ஸ்கிட்ஸை எடிட் செய்து பிள்ளைகளுக்கு நேர்த்தியான விதத்தில் வீடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பிள்ளைகளுக்கு அதை ஷேர் செய்தார்கள். இந்த எல்லா செஷன்ஸையும் நடத்துவதற்கு ஹோஸ்டாக பொறுப்பேற்று கொண்டு நேர்த்தியாக ஒவ்வொரு காரியத்தையும் 6 நாட்கள் மற்றும் க்ளோசிங் டே ப்ரோக்ராமையும் கவனித்து கொண்டது பிரதர் விவேக் அவர்கள். க்ளோசிங் டே ப்ரோக்ராம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இதை பாஸ்டர் அம்மா ஜெபித்து ஆரம்பித்து வைத்தார்கள். பிள்ளைகள் அவர்கள் வீட்டில் உள்ளபடியே பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் உதவியோடு தாங்கள் படித்த சத்தியங்களை சபையோருக்கு ஜூம் ஆப்பிலேயே சிறப்பாக படைத்தது ஒரு சாதனை தான் என்று சொல்லுவது தவறாகாது என்று கருதுகிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸில் பிள்ளைங்களோடு சேர்ந்து பேரண்ட்ஸும் கிட்ஸில் பங்கேற்றது உற்சாகமாக இருந்தது, மனதை நெகிழவும் வைத்தது. பாஸ்டர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளையும் தனது ரிஃப்ளெக்ஷன்ஸையும் பகிர்ந்து கொண்டு ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்கள். அதற்கு பின்பு பிள்ளைகள் தங்களுடைய டீச்சர்ஸோடு மீண்டுமாக சந்தித்து இந்த விபிஎஸ் நாட்களில் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் செய்த மாற்றங்களை சாட்சிகளாக பகிர்ந்து கொண்டார்கள். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. க்ளோசிங் டே ப்ரோக்ராமை ஜூம் ப்ரீமியம் ஆப் வாயிலாக நடத்த தனது அக்கௌண்ட்டை ஷேர் செய்த எம்எல் அவர்களுக்கு சபையார் சார்பில் நன்றியை பதிவிடுகிறேன். இந்த விபிஎஸ்ஐ சபையில் உள்ள ஒரு பிள்ளையும் மிஸ் பண்ணக்கூடாது என்று பாஸ்டர் மற்றும் பாஸ்டரம்மா அவர்களின் வாஞ்சையை ஒரு கோஆர்டினேட்டிங் டீமாக சிஸ்டர் தேவி, சிஸ்டர் நோப்ளின் மற்றும் சிஸ்டர் ஹெப்சி பொறுப்பேற்று கொண்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ரிமைண்ட் செய்தார்கள். மற்றும் டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஃபாலோ அப்பும் செய்து கொண்டார்கள். இன்டர்நெட் உதவி தேவைப்பட்டவர்களுக்கு ரீசார்ஜ் செய்து கொடுக்கவும் பட்டுள்ளது. ஒவ்வொரு பிள்ளையும் விபிஎஸ்ஐ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதற்காக பிரதர் சுந்தர் மற்றும் சிஸ்டர் ஷில்பா அவர்கள் வீட்டை திறந்து கொடுத்ததுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த விபிஎஸ்ஐல் பங்கு பெற்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை 99. சபை விசுவாச பிள்ளைகள் மட்டுமின்றி உறவினர்கள், நண்பர்கள் என 18 பிள்ளைகளும் இதில் பங்கேற்று கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் விபிஎஸ் வகுப்புகள் முடிந்த பின்பு 7 மணி முதல் 7:40 வரை மாலையில் டீச்சர்ஸ் ப்ரேயர் அண்ட் ஷேரிங் டைமும் நடந்தது. இந்த விபிஎஸ்ஐ நடத்த முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட டாக்டர் பிரவீன் அவர்களுக்கும், ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வழிகாட்டிய பாஸ்டர் மற்றும் பாஸ்டரம்மா அவர்களுக்கும், ஜெபத்தால் தாங்கி ஆலோசனைகள் மற்றும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூலமாக என்கரேஜ் பண்ண சபையோர் அனைவருக்கும் விபிஎஸ் டீமின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல், வாருங்கள் நம் எல்லோரும் ஒருமித்து இந்த விபிஎஸ்ஸில் தேவன் செய்த எல்லா எண்ணிலடங்காத நன்மைகளுக்காகவும் நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இவையெல்லாம் ஒழுங்கும் கிரமமாக சாட்சியாக நடத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அருமையான எங்களுடைய அன்பு போதக
பாஸ்டர் சுந்தரே அவர்களை நினைவு கூர்ந்து பொதுவாக இந்த நாட்களில் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்வது வழக்கம். கடந்த 2-3 நாட்களாக இன்னும் அதிகமாக அவருடைய நினைவுகள் எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக பலமும் ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம எல்லாருடைய பக்தி விருத்திக்காக 2 அல்லது 3 காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2, எனக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒரு அன்பின் ஐக்கியம். நான் ஊழியத்திற்கு வந்து சில காலம் கழித்து ஒரு நாள், தம்பி மத்தியானம் 2:30 நீங்கள் என் கூட ஜபம் பண்ண வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2:30 டெய்லி நான் அவரோடு கூட ஜபிக்க போனேன். கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அவர் பக்கத்தில் நின்று அவருடைய ஆயுசு காலம் முழுவதும் அவருக்கு மொழிபெயர்க்க கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இன்னொன்று, ஒவ்வொரு நாள் மத்தியானமும் 2:30 to 3:30 மட்டுமாக அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். தொடர்ந்து 2-3 நாட்கள் ஜபத்துக்கு போன பின்பு ஒரு உண்மையை சொன்னார். அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு உண்மை அவர் சொன்னார். இதுதான் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெப நேரம். என் மனைவி மரித்த பிறகு இத்தனை ஆண்டுகளாக நான் யாரோடும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஜெபித்ததே இல்லை, எனக்கு உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றினது என்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை நான் சென்னையில் இருக்கும் போதெல்லாம் அவர்களோடு கூட சேர்ந்து அந்த ஜெபத்திலே ஒன்றுபட்டு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் உடன் ஊழியர்கள் இருந்திருப்பார்கள், ஆனாலும் ஐயா அவர் மனைவியோடு கூட ஜெபித்த அந்த ஜப நேரத்தை கடைசி நாட்களிலே மீண்டுமாக என்னோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினாரே, அதற்கு நான் பாத்திரவானாக இல்லாவிட்டாலும் அது என்னாலே மறக்க முடியாத அவரோடு உள்ள ஒரு நெகிழ்ச்சியான அனுபவம் அப்படியுடைய மனதிலே பட்டது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ அனுபவங்கள் சொல்லலாம். இன்னொன்று, அதே போல் ரொம்ப நெகிழ்ச்சியான சற்று வேடிக்கையான ஒரு காரியம். ஒரு நாள் நான் என்னுடைய மனைவி அவரை சந்திக்க போயிருக்கும்போது பேசிக்கொண்டிருக்கும்போது என்னுடைய மனைவிடத்தில் சொன்னார், அம்மா எனக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் கூட ஒருமனம் கிடையாது என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவர்களுக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருந்திருக்கலாம், எனக்கும் தம்பிக்கும் ஒருமனமே கிடையாது என்றார். ஒரு கொஞ்சம் அப்படி புதிரோடு அவரை பார்க்கும்போது சொன்னார், எங்களுக்கு ஒருமனம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒன்று என்றார். எங்களுக்கு ஒருமனம் என்றல்ல, நாங்கள் 2 பேரும் ஒன்று என்றார். அது ஏன் அப்படி சொன்னார் என்று தெரியாது. ஞானந்த பரிசுத்தவானை நினைக்கும்போது இப்படி சில வார்த்தைகள் அவர் மூலமாய் என்னுடைய ஊழியத்தில் கேட்க கொடுத்த கிருபைக்காக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் சுந்தரே தன்னுடைய கடைசி நாட்களில் அடிக்கடியாக சபையினுடைய ரகசியம் கர்மியல் 7, சபையினுடைய ரகசியம் மீகா 7:14, சபையினுடைய ரகசியம் மீகா 7:14 பார். ஆராதனை வேளையில் மீகா 7:14 வாசிங்கம்பார். பிரியமானவர்களே, வெறுமனே மீகா 7:14, மீகா 7:14 அப்படி 7 தடவை சொல்லுங்க என்று சொல்லுவார். அவரை பார்ப்பதற்கு எந்த ஊழியக்காரர் வந்தாலும் சபையினுடைய ரகசியம் மீகா 7:14, மீகா 7:14 என்று சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் பாஸ்டர் மீகா 7:14 என்றவுடனேயே சிலர் சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு பைத்தியக்காரன் சொல்லுகிறதை பார்த்து சிரிப்பது போல் அவர் மீகா 7:14 என்றாலே சில சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு மிக வேதனையாக இருக்கும். பிரியமானவர்கள், ஒரு மாலை ஆராதனையிலே மீகா 7:14 சபையின் ரகசியம் என்ற தலைப்பிலே 7 குறிப்புகள் பேசினேன். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற அவருடைய மந்தையாகி அவருடைய ஜனமாகிய சபையை பற்றி ஒரு 7 குறிப்புகள் பேசினேன்.
செய்தி கொடுத்து விட்டு கீழே வரும்போது அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் என்னை அழைத்து சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு வசனம் தந்தார், உமக்கு வெளிச்சம் தந்தார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு வசனம் தந்தார், உமக்கு வெளிச்சம் தந்தார் என்று. அன்று ராத்திரி அந்த மீகா 7:14 கர்த்தர் உங்கள் பாஸ்டர்மாவுக்கு ராகம் தந்தார், சுந்தரையாவுக்கு வசனம் தந்தார், எனக்கு வெளிச்சம் தந்தார், பாஸ்டர்மாவுக்கு ராகம் தந்தார். ஒரு குறுகிய காலத்திலே அவருடைய மரணம் இருந்தது. அதற்கு பிறகு கர்த்தருடைய ஆலோசனையின்படி வெளிப்பாட்டின்படி அதே கர்மேல் என்ற பெயரை நாம் எடுத்துக்கொண்டோம். நம்முடைய சபையினுடைய கருப்பாடலாக மீகா 7:14 நாம் பாடலாக வைத்திருக்கிறோம். எங்கள் அருமையான போதகர் கடைசி நாட்டில் அடிக்கடியாக சொன்ன அந்த வார்த்தை, கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற சபை, அந்த தரிசனத்திலே தான் நாம் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானே, அருமையான அந்த பரிசுத்தவானுடைய நினைவு கூறுதலாக மீகா 7:14 அந்த பாடலை நாம் பாடி மற்ற அறிவிப்புகளை நாம் தொடரலாம். மீகா 7:14 நம்ம எல்லாருமாக சேர்ந்து விடுதலையோடு தமிழிலும் ஆங்கிலத்திலும் நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். மீகா 7:14 கர்மேலின் நடுவே தனித்துவன வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான முந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோடினால் மெய்த்தொருளும் உமது கோடினால் மெய்த்தொருளும் உமது கோலினால் மெய்த்தொருளும் உமது கோலினால் மெய்த்தொருளும் Feed your people with the rod of thy heritage who dwell solitarily in the wood in the midst of Carmel who dwell 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 in the midst of Carmel. புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான குட்டித்தம்பி காலேப், காலேப் கிறிஸ்டியன் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறான். தம்பி தருண், அவனும் இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். தர்மியான பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை நம்ம வாழ்த்தி இப்போ பாட போகிறோம். காலேப் ரெடியா, தருண் பி ரெடி, வி ஆர் கோயிங் டு சிங் அண்ட் கிரீட் யூ. அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். தம்பி காலேப் அண்ட் தருண், வி ப்ரே, வி சிங் அண்ட் யூ. மே தி லார்ட் காட் பிளஸ் யூ, மே தி லார்ட் காட் பிளஸ் யூ, மே தி லார்ட் காட் பிளஸ் டியர் சில்ட்ரன், மே தி லார்ட் காட் பிளஸ் யூ, மே தி லார்ட் காட் பிளஸ் யூ, மே தி லார்ட் காட் பிளஸ் யூ. May the Lord God bless your children. May the Lord God bless you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to your children. Happy long life to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை நாங்களும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான நம்முடைய சபை மூத்த விசுவாசிகள், இந்நாளிலே அதை நினைவு கூர்ந்து ஜபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உண்மையாகவே உங்கள் ஒவ்வொருடைய ஜபமும் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது.
நீங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இன்னும் தயவுசெய்து தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வேளையிலேயும் பிரதர் ரூஃபஸ் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஜெப வேளையிலேயும் நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக, நாங்கள் இன்னும் உங்களுக்கு கர்த்தருக்குள்ளாக ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜெபத்தில் எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நமது கணம்பொருந்திய தகப்பனையும் தாயையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் நேரத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனால் முன்குறித்தவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமான மணவாரனும் மணவாட்டியும் இணைந்த நன்னாளாம் மே 26 நமக்கு கிடைத்த பொன்னாள். அவர்களுக்காக ஒருமனப்பட்டு சபையாக செவ்விப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மணமகிழ்ச்சி நாளில் எங்களுக்கு தந்த உமது தாசர்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் உருவாக்கிய இந்த கர்மேல் திருச்சபையின் கருப்பொருளான ஒரு கூட்ட ஜனத்தை தேவனுக்கு ஆயத்தப்படுத்தும் நோக்கம் நிறைவேறவும் அதற்கு எங்களை இந்த சபையில் வைத்து ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவதாசர்களை கொண்டு உம்முடைய சத்தியத்தை சத்தியமாகவும் வெளிப்பாடுகளை தீர்க்க தரிசனமாகவும் எங்களுக்கு அருளுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் சகல தேசங்களிலும் சகல மாநிலங்களிலும் சகல நகரங்களிலும் சகல ஊர்களிலும் சகல வீதிகளிலும் சகல பட்டி தொட்டிகளிலும் உம்முடைய சத்தியத்தை தூவும் பாக்கியத்தை தந்தீரே. இன்னும் அவர்களை கொண்டு செயல்படும் காரியம் பயங்கரமாக இருக்க தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை உற்சாகத்தை தந்து காத்துக்கொள்வீராக. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதித்தது போல இவர்களையும் நீர் ஆசிர்வதிக்கும்படி முற்பிதாக்களின் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலம் நாங்கள் உடைய ஆசீர்வாதத்தை கூறி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், தொடர்ந்து வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்வீராக. முழு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் திருப்தியாக்குவீராக. எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மேற்பர் இயேசுகளும் ஜபங்கியலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். மே த லார்ட் காட் பிளஸ் யூ, மே த லார்ட் காட் பிளஸ் யூ, மே த லார்ட் காட் பிளஸ் டியர் பாஸ்டர் பாஸ்டர் அம்மா, மே த லார்ட் காட் பிளஸ் யூ, ஹாப்பி லாங் லைஃப் டு யூ. Happy long life to you, happy long life to you, dear Pastor Pastor Amma, happy long life to you. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய சண்டே ஸ்கூல் தொடர்ந்து ஜூம் செயலி வழியாக நடைபெறும். பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பெற்றோர் பிள்ளைகளை அந்த சண்டே ஸ்கூலில் பங்கு பெறுவதற்கு உற்சாகப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, மனந்திறந்து பேசுகிறேன். ஆர்எஸ் ஸ்டாக்ஸ் இப்படிப்பட்ட குறுஞ்செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளியிட கர்த்தர் உதவி செய்து வருகிறார். கர்த்தருடைய கிருபைக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, வசன வெளிச்சத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இந்த நாட்களிலே அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அறிந்து நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக சாட்சிகளின் மத்தியிலே என்னுடைய அருமையான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி சாட்சி சொல்லுகிறார்கள். அதை கேட்டு மிக சந்தோஷமாக இருக்கிறது. 1975 நாட்களாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இடத்தில் படித்த ஒரு மாணவன், அவன் இப்போது இங்கிலாண்டிலே அவர் இருக்கிறார். அவர் இந்த செய்திகளை கேட்டு அங்கிருந்து தன்னுடைய ஃபீட்பேக் வாழ்த்துக்களை அனுப்பியிருந்தார். அதே போல் இன்னும் ஒரு அருமையான என்னுடைய ஸ்டூடெண்ட், இன்றைக்கு உலக பிரகாரமாக கல்வித்துறையிலே மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர், அவரும் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பிரதிபலிப்பை அனுப்பியிருந்தார். இப்படி அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். டீச்சர்ஸாக இருந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபீட்பேக் வர்றது. அதே போல் அநேக ஊழியர்கள், விசுவாசிகள் தங்களுக்கு ஆசீர்வாதம் என்று
பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து கேளுங்கள், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சில அருமையான குடும்பத்தார் நேரம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ காலில் குடும்பமாக எங்களோடு கூட பேசினார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவேளை இந்த ஆன்லைன் சர்வீஸில் இல்லை டெய்லி கொடுக்குற அந்த குறுஞ்செய்திகளில் நீங்கள் எல்லோரும் என்ன எங்களை பார்க்குறீங்க, இந்த வீடியோ காலில் அவங்க அழைக்கும்போது நாங்கள் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக துறை ஸ்தோத்திருக்கிறேன். பட் ஃபிக்ஸ் அ டைம் ஃபார் தட், அதுக்கு நேரம் குறித்து கூப்பிடுவது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஒரு அருமையான தேவ செய்தியை தந்திருக்கிறார். ஹோலி லாங்கிங், பரிசுத்த வாஞ்சை. கர்த்தர் நம்முடைய வாஞ்சையை திருப்தி ஆக்குகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய லாங்கிங் இது வந்து வேர்ல்லி லாங்கிங் அல்ல, உலக பிரகாரமான ஒரு வாஞ்சை அல்ல. நம்முடைய வாஞ்சை பரிசுத்த வாஞ்சை. இந்த பரிசுத்த வாஞ்சையை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். அந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஒரு நீண்ட நெடிய சங்கீதம்தான். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பாஸ்டர்மா நமக்கு அந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள். சாம் 145 ஃப்ரம் வேர்ஸ் 1. தெர் ஆர் 21 வேர்சஸ், 21 வசனங்கள் இருக்கின்றன. பொறுமையோடு அந்த வசனங்களை நாம் கேட்போம். பாஸ்டர்மா வில் ரீட் டு சாம் 145 ஃப்ரம் வேர்ஸ் 1. சங்கீதம் 145 21 வசனங்கள். தாவீத பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை துதிப்பார்கள். மனு புத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்தும் பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறர் யாவரையும் காப்பாற்றி துர்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் எந்தெந்திக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 145 சங்கீதம் மிக அருமையான சங்கீதம். கர்த்தருக்கு சித்தமானால் 145 சங்கீதத்தை முழுமையாக இன்னொரு முறை நாம் தியானம் செய்யலாம். சாம் 145, எ வெரி பியூட்டிஃபுல் சாங்.
God willing, we'll have a meditation on that psalm on a later day as the Lord leads. இன்றைக்கு அதில் இருக்கிற ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முக்கியப்படுத்த சுட்டிக்கட்ட விரும்புகிறேன். வேர்ஸ் 16 பதினாறாவது வசனம் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தி ஆக்குகிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தி ஆக்குகிறீர். வாஞ்சைகளை திருப்தி ஆக்குகிற ஒரு தேவன். நம்முடைய வாஞ்சை, கர்த்தருடைய பிள்ளைகளினுடைய வாஞ்சை, பேய்த்தனத்துக்கு அடுத்த வாஞ்சையாக, லௌகீக வாஞ்சையாக இருக்க முடியாது. நம்முடைய வாஞ்சைக்கு நான் ஒரு பெயர் சொல்லுகிறேன், பரிசுத்த வாஞ்சை, ஹோலி லாங்கிங். தமிழ் வந்து ஒரு வளமிக்க ஒரு மொழி. தமிழில் ஆசை, விருப்பம், வாஞ்சை, தாகம், இப்படி பல சொற்களை இதற்காக பயன்படுத்தலாம். இந்த வாஞ்சை என்பது, பிரியமானவர்களே, இட்ஸ் எ டிசையர் தட் பிரிங்ஸ் டிலைட். எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு விருப்பம், அதை வாஞ்சை என்று சொல்லலாம். எ பேஷன், லாங்கிங், லவ். எல்லாவற்றுக்கும் மேலாக இட்ஸ் எ டிசையர் தட் கிவ் அஸ் இம்மென்ஸ் டிலைட். அதைத்தான் தமிழில் வாஞ்சை என்று சொல்லுகிறோம். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய வாஞ்சையை திருப்தி ஆக்குகிற தேவன். காட் ஹூ சாட்டிஸ்ஃபைஸ் அவர் லாங்கிங், அவர் டிசையர். இன்றைக்கு நான் சொல்கிற வேத பகுதிகளெல்லாம் நம்மில் அநேகருக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதிகள். ஆனாலும் அவைகளை தொகுத்து கம்பைல் பண்ணி தேவ செய்தியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வேத பகுதிகள், நமக்கு எதில் மிக வாஞ்சை? பிரியமானவர்கள், நம்முடைய வாஞ்சை தேவன் மேல். தேவன் மேல் தான் நம்முடைய பெரிய வாஞ்சை இருக்கிறது. சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, as the heart panted after the water brooks. பேண்டிங் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு மூச்சு அரைக்கிறது, அப்படி ஒரு லாங்கிங். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா, என் ஆத்துமா என்றால் என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய ஆள் தத்துவம், என்னுடைய சைக்கி உண்மையில் வாஞ்சையாக இருக்கிறது. As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. உண்மேல் என்றல்ல, உண்மை பற்றி இன்னும் தேவனை அறிந்து கொள்ளணும், இன்னும் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். இட் இஸ் ஆஃப்டர் தி. பிரியமானவர்களே, சங்கீதம் 63:1 வாசிக்கிறோம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். த ஃபஸ்ட் பர்சன் ஐ சீக் ஆஃப்டர், என்னுடைய கணவனை, மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகளை, எனக்கு உதவி செய்கிறவர்களை, எனக்கு பணம் கொடுப்பவர்களை, இவர்களெல்லாம் நான் தேடலை. சில காலில் எழும்பினோடனே காஃபி தேடுவோம். சிலர் காலையில் எழும்பினோடனே நமக்கு உதவி செய்ய வருகிறவர்களை தேடுவோம். ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, நான் அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில். இவர் இப்போ வந்து வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஒருவேளை அவருடைய சரீரம் தண்ணீரை தேடி இருக்க வேண்டும், எங்கேயாகலும் தண்ணீர் கிடைக்குமா என்று தேடி இருக்க வேண்டும். ஆனால் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மேல் தாகமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும், such a difficult time, a time of constraints, அப்படி வந்தால் கூட என்னுடைய சைக்கி என்னுடைய ஆள் தத்துவம் எதை தேடுகிறது? உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இங்கே மாம்சமானது என்று சொன்னால், அந்த தண்ணீர் கூட கிடைக்காத அந்த சூழ்நிலையில் என்னுடைய சரீரம், என்னுடைய பயாலஜிக்கல் சிஸ்டம்,
என்னுடைய சரீரம் மிக ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. நேச்சுரலாக தண்ணீரை, இயற்கையாக தண்ணீரை தேட வேண்டும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட என்னுடைய தொண்டை, என்னுடைய நாவு, என்னுடைய வாய், என்னுடைய உள்ளந்திரியங்கள், உள்ளான இயந்திரங்கள் உம்மை தேடுகிறது, உம்மை தேடுகிறது. அது வறண்ட நிலம், தண்ணீர் இல்லாத நிலம். பிரியமானவர்களே, சில வேளைகளில் நம்ம நாம் அவருடைய அன்பை அவரே ருசிக்கும்படிக்கு கொஞ்சம் அவர் விலகி இருப்பார். அப்போதான் நம்ம அவரை தேட முடியும். அவர் தேடும்போது இருக்கிற இன்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அவர் நிறைவேற்றுவார். அந்த வாஞ்சையை அவர் நிறைவேற்றும் போது, அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றும் போது பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் தமிழ் அருமையான சொல், வாஞ்சை என்று இருக்கிறது. எ டிசையர் தட் பிரிங்ஸ் டிலைட். எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு விருப்பம். அவரை தேடுகிறேன், என் ஆத்மா அவரை தேடுகிறது. நான் அவரை பார்க்கும்போது, அவர் எனக்கு வெளிப்படும்போது, அவர் மறைந்திருக்க மாட்டேன், கண்கள் அவரை காணும். அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ஐசாயா 26:9, ஏசாயா 26:9, என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. என் ஆத்மா இரவிலே, எ டைம் தட் நோ ஒன் கேன் ஒர்க். அந்த நேரத்தில் கூட என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய சைக்கி, என்னுடைய மனம் உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்குறோம். எனக்கு தெரியும், என் ஆத்மாவுக்கு தெரியும், கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கிறது. இப்படி கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்போ இரவில் என் ஆத்மா அவரை தேடுகிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா அவர் மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சம் அவரை வாஞ்சிக்கிறது. என்னுடைய தொண்டை அவரை வாஞ்சிக்கிறது. அருமையான, ஒருவேளை ஒரு கவிஞனின் கற்பனை என்று நினைக்கலாம். நமக்கு வேதமாக தரப்பட்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தவானுடைய அனுபவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 26:8 வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறேன், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சையாக இருக்கிறது. இட் இஸ் த லாங்கிங் ஆஃப் அவர் சோல், அவர் பர்சனாலிட்டி. உம்முடைய நாமம், எல்ஷடாய், ஏலெலியோன், உன்னதமான தேவன், எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஏல்யாவே, இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவர் யோசிக்கிறார், யாவே ஈரே, யாவே ஷம்மா, யாவே நிசி, யாவே சிட்கனோ, என் மேய்ப்ப, என் நீதி. யோசிக்கிறேன், சேனைகளின் கர்த்தர். அந்த நாமத்தை நினைக்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, அதனால்தான் 91:14 சொல்லப்பட்டிருக்கும், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் இந்த ஒரு வாஞ்சையை டெவலப் பண்ணிக்குவோம். எல்லாவற்றை காட்டிலும், மண்ணையும் பொன்னையும் காட்டிலும், சொந்தங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உறவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நட்புகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னுடைய ஆத்மா உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறது, உம்மை நினைக்கும் நினைவு இன்பமாயிருக்கிறது, என்னுடைய மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது, என்னுடைய ஆத்மாவும் உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. இது ஒரு பரிசுத்த வாஞ்சை. இந்த பரிசுத்த வாஞ்சையை அவர் திருப்தியாக்கு, இந்த வாஞ்சை வேண்டும்.
இந்த வாஞ்சையை அவர் திருப்தி ஆக்குகிறார். இரண்டாவது நவாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். உன்னத பாட்டு 2:3 வாசியுங்கள். காட்டு மரத்துக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்கார்கிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக It is not only we long for God, long after God. We love to be in His presence. We love to be in His shade. அவருடைய நிழலில் இருக்க அதிக வாஞ்சையாக இருக்கிறேன். என் நேசருடைய நிழல், அந்த நிழல் கிச்சிலி மரத்தின் நிழல் போல ஒரு ரிஃப்ரெஷிங் ப்ரெசன்ஸ். பிரியமானவர்களே, நம்ம எங்கே இருக்க வாஞ்சிக்கிறோம், எந்த ப்ரெசன்ஸில் இருக்க நமக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்குது. சிலருக்கு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதில் அவங்களுக்கு பிரியமான சில ப்ரோக்ராம். சிலருக்கு மொபைல் பார்த்துட்டே இருக்கணும், சிலருக்கு எட்டையாவது பேசிகிட்டே இருக்கணும், சிலருக்கு தனியாக உட்காந்து சுவரையாவது பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே மனவாட்டிக்கு அவருடைய ப்ரெசன்ஸில் உட்காந்துருக்கும். அது வேத வாசிப்போ, ஜபமோ, தியானமோ, சில வேலைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவங்களுடைய ஒரு ஏக்கம், ஐயோ எனக்கு ஒரு சமூகத்தில் உட்கார நேரம் கிடைக்கலையே, எனக்கு வாஞ்சியாக இருக்குது. உண்மையாய் தாழ்த்தி கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், அந்த அவருடைய சமூகத்தில் உட்காருகிற வாஞ்சை ஊழியம் செய்கிற வாஞ்சையிலும் கிடைக்காது. ஒருவேளை ஓடி 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 ஊழியம் செய்யலாம். மகிழ்ச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல செய்திகளை ஆயத்தப்படுத்தலாம், தியானிக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு அருமையான ஒரு அனுபவம் உண்டு, அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தில் இழைப்பார், அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு. பிரியமானவர்கள், அந்த கிச்சலி மரத்தின் நிழலில் இருக்கிற அனுபவம் எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து மார்த்தால் தொண்டு செய்கிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அந்த பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு அனுபவம், அதை வாஞ்சிக்கணும், அதை வாஞ்சிக்கணும். சில வேளைகளில் மௌனமாக இருக்கலாம் அவர் பாதத்தில், அப்படியே அவருடைய பாதத்தை ரசித்து ருசித்து கொண்டிருக்கலாம். நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று நம்மை வெறுமையாக்கி நம்முடைய இருதயத்தை உடைத்து அவருடைய பாதத்திலே ஊற்றி கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி ஒன்றும் பேச வேண்டாம். அன்றைய எங்கள் அப்பாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், கணவனை ஆசீர்வதியும், அன்றவரே என் பிள்ளையை ஆசீர்வதியும், பையனை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும், பிசாசை ஆசீர்வதியும், சாத்தானை ஆசீர்வதி, இப்படிலாம் ஜபிக்க வேண்டாம். ஜபம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த பாதத்தில் போகிறோம். மரியாள் என்ன ஜபிச்சாங்கன்னு தெரியல, பாதத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த ஸ்திரீ என்ன பண்ணாள், என்ன வந்து அவர்கிட்ட ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் கொடுத்தாங்க அப்படிலாம் தெரில. வந்தாங்க, தைல குப்பியை உடைத்து அவரை அபிஷேகம் பண்ணாங்க, கண்ணீரினால் பாதத்தை கழுவுனாங்க, தலைமையிலால் தொடைச்சாங்க. பிரியமானவர்களே, என்ன ஒரு அனுபவம், என்ன என்ன ப்ரேயர் பண்ணாங்களா, ஆண்டவரே எனக்கு இதை தாரம் அதை தாரு, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சோகமாக்கும் அப்படிலாம் கேட்டாங்களா? இப்படி ஒரு அனுபவம் இருக்குது. இது ஒரு ஆழமான காரியம். ஆனால் இன்னும் நம்ம அந்த அனுபவங்களில் வளரணும், அவருடைய பாதத்தில் உட்காருகிற ஒரு அனுபவம். அதனால தான் நான் வாசி 45:2 என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அப்படியே அவர் சந்நிதியில் வந்து நிற்கணும். ஒருவேளை எழுத்தின் பிரகாரமாக அன்றைக்கு அவருடைய ஒரு அனுபவம், ஒரு தேவாலயத்தில் போய் நிற்பது,
ஆனால் அதை தன்னுடைய சூழ்நிலை அறிந்து அவர் சொல்லுகிறார், அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன், எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு தேவாலயத்திலே ஒரு அதிரசனமான தேவனுடைய பிரசன்னத்தையோ இல்லாவிட்டால் அங்கே ஒரு மூர்த்தியை தேவனுடைய என்று சொல்லி நாம ஒரு உருவத்தை செய்து வைத்து அதை தரிசிப்பதோ அல்ல, அவரை எனக்கு நான் எங்கே இருக்கிறேன் அங்கே அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்குகிறேன். அந்த ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் மேல் வாஞ்சை, தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் வாஞ்சை. மூன்றாவதாக பிரியமானவர்களே, நம்முடைய ஹோலி லாங்கிங். 1 பேதுரு 2:3 1 பீட்டர் 2:3 We have got a holy longing after God. We have got a holy longing for His glorious, sweet, divine presence. Number 3, வாசியுங்கள். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். குழந்தைகளுக்கு தான் பாலில் வாஞ்சையாக இருக்கணும். நம்மெல்லாம் வளர்ந்து பெரிய விசுவாசி ஆகிட்டோம், நமக்கெல்லாம் பைபிள் நல்லா தெரியும், பரமண்டல ஜபம் பாராமல் சொல்லும், 23 சங்கீதம் அது கூட பாராமல் சொல்லலாம், 91 சங்கீதம் முதல் வசனம் தெரியும் தெரியும் தெரியும். அந்த திருவசனத்தின் மேலுள்ள வாஞ்சையல்ல. பிரியமானவர்களே, நமக்கு எத்தனை வருட ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் இந்த உதாரணம், இந்த எக்ஸாம்பிள், அனாலஜி, இந்த அனாலஜி எப்படி பார்க்கணும், நான் குழந்தை என்றல்ல, 10 வருஷ விசுவாசி, 20 வருஷ விசுவாசி, 50 வருஷ விசுவாசியாக இருக்கலாம், இட் டசன்ட் சே தட் ஐ ஆம் த சைல்டு. இது என்ன சொல்லுகிறது, ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை அந்த பால் கிடைச்ச டப் 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 டப்னு எப்படி வாஞ்சையாய் குடிக்குதோ, அதே போல் எத்தனை ஆண்டுகளாயிருந்தாலும் வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை வேண்டும். ஐ டிராவ் அட்டென்ஷன் டு த தமிழ் வேர்ட் வாஞ்சை. பைபிள் வசனத்தின் மேலே, அந்த வசன வெளிச்சத்தின் மேலே, அந்த வசன வெளிச்சத்தின் மேலே. நான் வேதாகமத்தில் இத்தனை முறை வாசித்துட்டேன், நான் குவிஸில் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் ரொம்ப நல்லது. என் நிறைய பைபிள் வசனம் பாராமல் தெரியும், வசனம் தாக்குப்பிடிக்கும் போட்டி வேர்சஸ் எண்டரன்ஸ் கான்டெஸ்ட்லலாம் நான் கடைசி வரைக்கும் நின்றுருக்கிறேன், ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அது அல்ல, அந்த ஒரு வசனத்தின் மேலே இருக்கிற ஒரு தாகம், கர்த்தருடைய சத்தியத்தை அறியணும், கர்த்தருடைய ப்ராமிஸ், கர்த்தருடைய ஒருவேளை கட்டளை இப்படியாக இருக்குது. பிரியமான நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் அப்போஸ்தல 17:11 Acts 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே பிரியமானவர்களே, எல்லாரை பார்க்கிலும் அந்த நற்குணசாலி அப்படின்னு சொல்கிறது நல்லா வேர்ச்சுவஸ் ஸ்ட்ராங், வேர்ச்சுவஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது. குணசாலி அப்படிங்கிறது வெறும் கேரக்டர் இல்லை, குணசாலியான ஸ்திரீ என்றால் வேர்ச்சுவஸ், ஸ்ட்ராங்காக இருக்கிறது. எப்படி இவங்க ஸ்ட்ராங்காக வசந்தாங்க, வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால். பல நிலைகள் உண்டு, வேத வசனத்தை வாசிக்கிறது ஒரு நிலை, வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது ஒரு நிலை, வேத வசனத்தை படிப்பது ஒரு நிலை. பல விதமான பாடங்கள் இருக்குது, ஒரு புக்கை படிக்கலாம், ஒரு கேரக்டரை படிக்கலாம், ஒரு டாக்டரினை படிக்கலாம், பேப்டிசம்னா என்ன அப்படின்னு படிக்கலாம், லௌகீகம்னா என்ன அப்படின்னு படிக்கலாம்,
நகை அலங்காரத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று படிக்கலாம். தட்ஸ் ஸ்டடி, ஒரு டாபிக் படிக்கலாம். இல்லை ஒரு கேரக்டர், ஆபிரகாமுடைய கேரக்டர் என்ன, இல்லைன்னா ஒரு மைனர் ப்ராஃபெட் அவரை பற்றி படிக்கலாம். இல்லை ஒரு புக் ஐசாயா, மேத்யூ, இது ஸ்டடி. அதில் நிறைய வகைகள் இருக்குது, எப்படி எப்படிலாம் படிக்கலாம். வாசிக்கிறது வேறு, படிக்கிறது வேறு. வாசிக்கிறது வேறு, படிக்கிறது வேறு. படிக்கிறதே அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு தன்மையப்படுத்தி கொள்வது வேறு. இப்போ சுந்தரையா சொல்லுவார், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளர்க்கப்படும். எந்த அளவு அதை நீங்கள் அசை போடுகிறீர்களோ, எந்த அளவு அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ, அந்த அளவு அந்த வசனம் உங்களுக்கு பயன் தரும். அப்போ வாசிக்கிறது, படிக்கிறது, அதை அசை போட்டு பார்ப்பது, தன்மயமாக்குவது, நமக்கு அப்ளை பண்ணுவது. இன்னொன்று தியானிப்பது, அப்படியே மெடிடேட் பண்ணுவது, அதில் அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறது. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவர்களை அவர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள அந்த வசனத்தை அப்படியே தியானிக்கிறது. அவருடைய நாமத்தை தியானிக்கிறது, அவரை தியானிக்கிறது. அப்போ எனக்குள்ளே அனல் மூண்டது, நான் தியானிக்கும் போது எனக்குள்ளே அனல் மூண்டது, ஒரு ஃபயர். இன்றைக்கு வல்லபிரகாரமான மெடிடேஷனில் சொல்கிறேன், பைபிளில் இருக்குது. தியானிக்கும் போது எனக்குள்ளே அக்கினி மூண்டது, அனல் கொண்டேன். அது தியானிப்பது. பிரியமானவர்களே, படிப்பது, வாசிப்பது, தியானிப்பது எல்லாவற்றுக்கு மேலாக நம்ம ஸ்ட்ராங்காக வரணும்னு சொன்னால் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பது. இவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். தேவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். நீ ஆராய்ந்து பாருங்க, அப்போ நித்திய ஜீவன் உண்டு. நிறைய பேருக்கு கேலண்டரில் போய் வேக வேகமாக ஒரு வசனம் வாசித்துட்டோம்னா அன்னைக்கு பைபிள் வாசித்தாச்சு அப்படின்னு ஒரு திருப்தி. அது நம்ம நம்மை ஏமாற்றி கொள்வது. இந்த கேலண்டர் வசனம் பார்த்திங்கன்னா சில வேளைகளில் இந்த கேலண்டர் வசனம் தலை இருக்காது, சில வேளை வால் இருக்காது. சில வசனங்களுக்கு தலை இருக்கும் வால் இருக்கும், நடுவில் மூணு புள்ளி தான் இருக்கும். நடுவில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஒரு மூணு புள்ளி இருக்கும். வேலைக்கு போகிற வேகத்தில் அந்த வசனத்தை வாசித்த உடனே ஒரு திருப்தி, இன்னைக்கு பைபிள் வாசிட்டோம். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கேலண்டரை போய் பார்க்க கூட நேரம் இருக்காது, சுகத்தில் தொங்கவிட்டுருக்கிற ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தை வாசிட்டு வேகமாக போவாங்க. அந்த வசனம் வேதத்தில் உள்ள வசனமாக கூட இருக்காது. கிறிஸ்துவே இவ்வில்லத்தின் தலைவர் அப்படின்னு ஒன்று தொங்கவிட்டுருப்பாங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கு பதிலாக அந்த வசனத்தை வாசித்துட்டு நான் இன்றைக்கி பைபிள் வாசித்துட்டு போயிடுவாங்க, பாவமாக இருக்குது. பிரியமானவர்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அவருடைய வசனத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சை, வாசிக்கிறோம், படிக்கிறோம், அசை போடுகிறோம், தியானிக்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நல்ல ஸ்ட்ராங் ஆகிறோம், நற்குணசாலிகளாக. வி பிகம் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் த மோர் யூ மெடிடேட், த மோர் யூ ரிஜாய்ஸ் இன் இஸ் வேர்ட், த மோர் யூ டூ ரிசர்ச் இன் இஸ் வேர்ட். என்ன குடும்ப வாய்ப்பு இருக்குமான மூலமொழியில் என்ன சொல்லியிருக்கு, மற்ற மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லியிருக்கு. இப்போ வாஞ்சை, வாஞ்சை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன, வாஞ்சைக்கும் விருப்பத்துக்குள்ள வித்தியாசம் என ஆராய்ந்து பார்க்கிறேன். வாஞ்சைன்னா என்ன, விருப்பம்னா என்ன, ஆசைன்னா என்ன, அவான்னா என்ன. இயேசு கேட்கிறா, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா என்று. அவன் சொல்கிறான், நான் உண்மையை நேசிக்கிறேன். என்ன வித்தியாசம். ரெண்டாவது கேட்குறான், நீ அன்பாக இருக்கிறாயா என்று. அப்போதும் பேதர் சொல்லாமே நேசிக்கிறேன். மூன்றாவது மாதிரி, ஏன் இயேசு சொல்லாடலை மாற்றினார், நீ என்னை நேசிக்கிறா, ஏன் அதை கேட்கும்போது அவன் உடையிறான். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், ரொம்ப இன்பமாக இருக்கும், ரொம்ப இன்பமாக இருக்கும்.
பிரியமானவர்கள், அதனால் தான் வாசிக்கிற 119 சங்கீதம் 20 வசனத்தில் உமது நியாயங்கள் மேலே என் ஆத்துமா எக்காலமும் வாஞ்சியார். இது கர்த்தருடைய நியாயம். தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவையாக, இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, இது எனக்கு உண்டா இல்லையா, எங்கள் அப்பா அம்மா கனம் பண்ணது என்னுடைய தேவனுடைய நியாயம், அதில் வாஞ்சியாக இருக்கிறேன். பொய் சொல்லாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதெல்லாம் நான் பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு, இது பவுல் சொன்னார், இது பேதுரு சொன்னார். பிரியமல் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ள வேண்டாம். எல்லாமே அவருடைய நியாயங்கள். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த கிருபை எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக, தேவன் விரும்புவது போல வாழ்வதற்காகத்தான் அந்த கரிஷ்மா நமக்கு கிடைத்திருக்கு. வி ஹவ் தட் கரிஷ்மா தட் வி கேன் லிவ் ஆஸ் காட் வாண்ட்ஸ் அஸ் டு லிவ். பிரியமானவர்களே, இந்த கிருபையை இந்த கடைசி நாட்கள், கடைசி நாட்கள் தான் யூதாவுடைய நாட்கள் இல்லை, முதலாம் நூற்றாண்டினுடைய இறுதியிலேயே இந்த கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டினார். பிரியமான, இன்றைக்கு அதிகமாக கேட்டின் மக்கள் கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார். இன்றைக்கு அதை குறித்து விரிவாக பேச நேரம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று தேடி விசாரித்து அந்த டிசிப்ளினுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பார். பிரியமானவர்களே, இது பழைய ஏற்பாடு, இது பவுல் சொன்னார், இது பேதுரு சொன்னார், இது இயேசு சொல்லலை என்றெல்லாம் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ள வேண்டாம். நம்முடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகம், அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயங்கள். ஒருவேளை பிரியமானவர்களே, விளக்கி சொல்ல நேரம் இல்லை. சில காரியங்கள், த மாரல் லா, சன்மார்க்க ரீதியான பிரமாணங்கள் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். செரிமோனியல் லா கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறுகிறது. ஹைஜீன் சம்பந்தமான லா, அதனுடைய தாற்பரியத்தை புரிந்து கொண்டு நம்முடைய சூழ்நிலையில் அதை நம்ம அப்ளை பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஞானம் வேண்டும். அன்றைக்கு ஒரு இயற்கை உபாதைக்கு போகும்போது கையில் ஒரு குச்சி எடுத்து கொண்டு போ, குழி தோண்டி அதை புதைத்து விட்டு வா என்று சொன்னார், ஒரு சுகாதாரத்துக்காக. இன்றைக்கு நீ பொது இடத்தை பயன்படுத்தும் போது அதை சுத்தமாக வைத்து விட்டு வா என்று சொல்லுகிறார், அவ்வளோதானே. அன்றைக்கு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு எல்லாரும் பயந்து பயந்து விழுந்து விழுந்து கைகளை கழுவி கொண்டிருக்கிறோம், அவ்வளோதானே. சுகாதாரத்துக்கு அடுத்த பிரமாணங்கள் ஒன்றாகலாம் அற்றுப்போவதில்லை. ஒருவேளை அது எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டும் என்பதுதான் முக்கியமே ஒழிய, பிரியமானவர்களே, அவருடைய நியாயங்கள் மேல் எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பிரியமான ஆத்மா தொய்ந்து போகிறது. சங்கீதம் 119:40 வாசிக்கிறோம். சங்கீதம் 119:40, இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாக இருக்கிற, போய் பேசாதனா அதில் ஒரு வாஞ்சை வேணும். பிறன் பொருளை இச்சையாது இருப்பாயாக அப்படின்னா அதில் ஒரு வாஞ்சை வேணும். பிறன் பொருளை மாத்திரமல்ல, அவனுடைய வேலைக்காரனையோ வேலைக்காரியோ அவனுக்கு உண்டான ஒன்றையும் இச்சையாது இருப்பாயாக என்று இருக்கிறது. பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு நல்ல வேலை செய்கிறதை பார்த்தால் உடனே ஒரு இச்சை வந்துடும், அவங்ககிட்ட பேசி அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனுக்கு இவ்வளோ தான் சம்பளம் தர்றாங்களா, நான் கூட ஒரு நல்ல வேலைக்காரி பார்த்துட்ருக்கேன், நான் கூட ஒரு 500 கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன், நீ ஜெபிச்சு பாரு, இதில் வேறு பரிசுத்தவான்கள், நீ ஜெபிச்சு பாரு. பிரியமான இவங்கெல்லாம் வந்து கிருபை கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிறன் பொருளை, பிறனுடைய ஒரு வேலைக்காரனை வேலைக்காரி இச்சிக்கக்கூடாது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. பிரியமான அநேக ஊழியக்காரர்கள் கூட, இன்னொரு சபையில் இருக்கிற விசுவாசிகள், இன்னொரு சபையில் ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவர்கள், அவர்களை இச்சிக்கிறார்கள். இதெல்லாம் பிரமாணங்களை மீறுவது. பிரியமானவர்கள், ஒரு பெரிய ஒரு மூத்த ஊழியர், பெந்தகோஸ்த ஊழியத்திலே ஒரு தலைமைத்துவம் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர், ஒரு சாதாரண ஒரு சின்ன சபையில் கிட்டார் வாசித்து கொண்டிருக்கிற
ஒரு சகோதரனை பார்த்து, நீங்கள் என்ன நீங்கள் அந்த சின்ன சபையில் கிட்டார் வாசிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கள் சபைக்கு வாங்க, நீங்கள் நிறைய பேருக்கு பிரயோஜனப்படலாம், எங்கள் சபையில் வந்து கிட்டார் வாசிங்க என்று கூப்பிட்டார். எனக்கு கூப்பிட்டவருடைய பேரும் தெரியும், அந்த கிட்டாரிஸ்ட் பேரும் தெரியும். பிரியமான சில வேளைகளில் யோசிப்பேன், தேவன் நரகத்தை உண்டாக்கினதே இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காகவோ என்று பச்சையாக சொல்லுகிறார். நீங்கள் ஏன் ஒரு சின்ன சபையில் போய் வாசித்துக்கிட்டு இருக்கிறீங்க? இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். மற்ற வேலைக்காரர்களை இச்சிக்கிறவர்கள் கேட்டால், நாங்கள் கிருபையில் இருக்கிறோம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பிரமாணம், பிரியமானவர்களை நரகத்துக்கு தகுதியாக மாறிவிடாதேயுங்க, நரகத்துக்கு தகுதியாக மாறிவிடாதேயுங்க. அந்தகாரமான இருளிலிருந்து கர்த்தர் நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அழைத்திருக்கிறார். இன்னொருக்கு உதவி செய்ய இச்சிப்பது, நயவஞ்சகமாக பேசுவது, இதெல்லாம் பிசாசினுடைய கீழ்த்தரமான ஆவிகள். இருக்கட்டும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளை பிறன்பொருள் இச்சியாதன்னா இச்சியாத. இதில் என்ன பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, கேட்டின் மக்களுடைய வியாக்கியானங்கள், ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். பிரியமானவர்கள், இதோ உங்களுடைய கட்டளையின் மேல் வாஞ்சையாக இருக்கிறேன், இதோ உங்களுடைய கட்டளையின் மேல் வாஞ்சையாக இருக்கிற அந்த ஊழியக்காரர் வருத்தப்பட்டது எனக்கு தெரியும். அவர் தன்னால் இயன்ற உதவி அந்த கிட்டாரிஸ்ட்டுக்கு செய்து கொண்டிருந்தார். இன்னொருவர் உங்களுக்கு மாச சம்பளம் தார் என்று சொல்லி அந்த கிட்டாரிஸ்டை வஞ்சித்து இழுத்து கொண்டார். அவ்வளோ பயங்கரமான காரியம், கட்டளைகள் மேல் பிரியமில்லாத பிரியமானவர்களே, ஒருவேளை இவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் என்று சொல்ல முடியுமா? இது யாருடைய மக்கள், யாருடைய ஊழியக்காரர், இவ்வளோ வேதனையாக இருக்குது. பிரியமானவர்களே, உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன், உமது நீதியார் என்னை உயிர்ப்பியும், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ரிவைவ் பண்ணுவாண்டவர், ரிவைவ் பண்ணுவாண்டவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதே 119 சங்கீதம் 131 வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால், உம்முடைய நியாயங்கள், உம்முடைய கட்டளைகள், உம்முடைய கற்பனைகள், உம்முடைய வசனங்கள், எல்லாவற்றுக்கும் விளக்கங்கள் உண்டு, வியாக்கியானங்கள் உண்டு. கட்டளை என்றால், கற்பனை என்றால், நியாயங்கள் என்றால், பிரியமானவர்கள் வாக்குத்தத்தங்கள் என்றால், ஸ்டாச்சூட்ஸ், ப்ரிசப்ட்ஸ், கமாண்ட்மெண்ட்ஸ், எல்லாம் வித்தியாசம் உண்டு. உம்முடைய கட்டளைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். அப்படியே இப்போ வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் பண்ணியிருக்கா பைபிள்ல, ஓஹோ இன்னொரு சபைக்கு போகிற விசுவாசி ஏன் சபைக்கு வான்னு சொன்னால் அது கட்டளையை மீறுறதா? ஆயத்தர ஆனதர் கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய பிரமாணம், எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, நாங்கள் நல்லா இருக்கிறதுக்காக, நாம் நல்லா இருக்க, அவருக்காக எழுதல. நாம் தசம பாகம் காணிக்கை கொடுப்பது அவருக்காக அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்படும்படியா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியா? பிரியமானவர்களே, பொருளாலும் விளைவின் முதற் பலன்களாலும் நான் அவரை கனப்படுத்தும் போது, என்னை நன்மையினால் அவர் திருப்தி ஆக்குகிறார், நன்மை குறைபடாமல் அவர் பார்க்கிறார். என் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறேன், விசுவாசிகளுக்கு கற்றுத்தருகிறேன், கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாரமானதல்ல. இன்னும் வாஞ்சை, இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் பிரமாணம், இன்னும் செதுக்குவார் அந்த கல்லை, இன்னும் செதுக்குவார், இன்னும் செதுக்குவார் அந்த கல். பிரியமானவர்களை, உயிர் ஓவியமாக, உயிராக மாறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
சரி அவனுடைய பரிசுத்த வாஞ்சை ஹோலி டிசையர் வாட் இஸ் அவர் ஹோலி டிசையர் இட் இஸ் ஆஃப்டர் காட் அ டிசையர் அவர் லாங்கிங் டு பி இன் ஹிஸ் பிரசன்ஸ் அவர் ஹோலி டிசையர் அவர் ஹோலி லாங்கிங் நம்முடைய பரிசுத்த வாஞ்சை அவருடைய கட்டளை அவருடைய கற்பனை அவருடைய நியாயப்பிரமாணம் அவருடைய திருவசனம் இன்றைக்கு அநேகர் சுயநலத்தோடு கூட வெறும் அவருடைய வாக்கு தத்துவம் தேடி 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 பிரியமாலை பயத்தோடு சொல்கிறேன் அந்த வாக்கு தத்துவங்களை தேடும்போது அதில் உள்ள நிபந்தனைகளை சேர்த்து படியுங்கள் அவர் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னா அங்கே என்ன நிபந்தனை இருக்குது ஏன் சொல்லியிருக்க நீ பண ஆசை உடையவனாக இருக்க வேண்டாம் நீ பொருளாசை உடையவனாக இருக்க வேண்டாம் அவர் கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையில் அது சொல்லப்பட்டிருக்கிற கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் இன்றைக்கு அநேகர் கிளி ஜோஷியம் பார்க்குற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கார்டு எடுத்து வச்சு இது எனக்கு கற்று கொடுத்த ப்ராமிஸ் என்னை கற்றுக் கொடுத்த ப்ராமிஸ் என்று ஏமாந்து போகிறார் அநேக வேலைகளை கிளி ஜோஷியத்துக்கும் அதற்கும் வேறுபாடே இல்லை நம் எச்சரிப்பாக இருக்க வேண்டிய காலம் பிரியமானவர்கள் அவருடைய பிரமாணத்தின் மேல் அவருடைய நியாயத்தின் மேல் அவருடைய கட்டளைகள் மேல் வஞ்சியாக இருக்க வேண்டும் சரி நான்காவது குறிப்புக்கு கடந்து போவோம் பிலிப்பியர் 1:20 பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:20 வாசியுங்கள் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் ஒரு பெரிய வாஞ்சக்கத்துடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் மகிமைப்படணும் ஓ ஹல்லேலூயா ஏன் மூலமாக இங்கே குறிப்பாக சரீரத்தை சொல்லுகிறேன் இந்த சரீரம் என்பது ஒருவேளை ஓடி 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 ஊர் ஊராய் அலைந்து திரிந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து நொந்து நூலாய் போவதாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் கிறிஸ்துக்கு நான் சாட்சியாக இருப்பதனாலே என்னுடைய சரீரம் கிழிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக நான் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் எனக்கு பெரிய வாஞ்சை வாஞ்சை மாத்திரமல்ல எனக்கு நம்பிக்கை வாட் இஸ் மை லாங்கிங் கிரைஸ்ட் மஸ்ட் பி க்ளோரிஃபைட் இன் மை பாடி இன் ஐதர் வே ஐதர் ஐ டூ மினிஸ்ட்ரி அண்ட் ஐ எம் டோன் அ பார்ட் நொந்து நூலாகி விடுகிறேன் ஆண்டவர் மகிமைப்படுறாரு எனக்கு சந்தோஷம் பெரியம்மாவளை இன்றல்ல நேற்றல்ல அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்ந்து 8 கூட்டங்கள் ஒரு நாளில் பேசியிருக்கிறேன் 5 கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் மாலையில் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசும்போது மேடையில் இருக்கும்போது தேவ நாம மகிமைக்காக சொல்ல வேண்டிய வயது அனுபவம் சாட்சிகளை சொல்ல அனுமதிக்கலாம் பெருமைப்படுவதற்காக இல்லை தவறாக இருக்குமானால் கர்த்தர் மன்னிக்கணும் அந்த மேடையில் பேசும்போது யோசிப்பேன் இதான் என்னுடைய கடைசி மெசேஜ் இன்றைக்கி நான் செத்து போயிடுவேன் இதுக்கு மேலே பலன் இல்லை மேடையிலிருந்து கீழே இறங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன் 26 நாட்கள் தொடர்ந்து பேசிவிட்டு நான் சென்னைக்கு திரும்புகிறேன் வாயை திறந்தால் வெறும் சத்தம் வரு தாழ்மையாய் சொல்லுகிற நம்முடைய சரீரத்தில் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்ற வெறி வாஞ்சி ஒவ்வொரு நாளும் மனந்திறந்து பேசுகிறேன் ஆர்எஸ் டாக்ஸ் என்ற 2 குறுஞ்செய்திகளை வெளியிடுகிறேன் அதற்காக ஆயத்தப்படுகிறேன் அதை நம்முடைய பிள்ளைகள் நேர்த்தியாய் பதிவு செய்கிறார்கள் அதை நாம் வெளியிடுகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பதிவு செய்யப்படுகிறது ஊழியர்கள் கூடுகை பதிவு செய்யப்படுகிறது இன்னும் அநேகரோடு கூட தொலைபேசியில் பேசி ஜபிக்க ஆலோசனை சொல்ல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது
ஒரு மூத்த ஊழியர் என்னை அதிகமாக நேசிக்கிறவர் ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் டெய்லி ரெண்டு மெசேஜ் பேசுகிறீங்க, அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் தெரியும், ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் உங்கள் த்ரோட்டை பார்த்துக்கோங்க என்று அன்போடு கூட சொன்னார். இதுவும் சரீரத்தினாலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது, பிரியமானவர்களை கர்த்தருக்காக உழைப்பது, கர்த்தருக்காக ஓடுவது. சிஸ்டர் சாரானோர் ஜம்மா சொல்லுவார்கள், அது இரத்த சாட்சியின் ஆவி, இரத்த சாட்சியின் ஆவி. ஒரு மணி நேரம் கத்தி பிரசங்கம் பண்ணுவது, பிரியமானவர்கள் அறிவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இரண்டு ரவுண்டு குத்துச்சண்டையில் ஆகிற எனர்ஜி ஆகும் என்று. ரெண்டு ரவுண்டு குத்துச்சண்டை போடும்போது எவ்வளவு எனர்ஜி செலவாகுமோ அவ்வளவு சக்தி ஒரு மணி நேரம் கத்தி பேசும்போது ஆகும் என்று. பவுலுக்கு ஒரு வாஞ்சை, ஏன் சரீரத்தினால் கர்த்தர் மகிமைப்படணும். ஊர் ஊராய் அலைந்து பசியிலும் பட்டினியிலும் பிரியமானவர்களை கடற்சேதத்திலும் பிரயாணத்திலும் கண்வெளிப்பிலும் எப்படி ஆகலும் என் சரத்தில் கர்த்தர் மகிமைப்படணும். இல்லை கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மறித்து உடம்ப நார் நாராக கிழித்து போடுறான்னா அப்படி ஆகிலும் கர்த்தர் என் சரத்தில் மகிமைப்படணும். நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஹோலி டிசையர், இந்த பாடியை வச்சுக்கிட்டு பிரியமானவர்களை துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக இந்த சரத்தின் அவயவத்தை நான் பேண வேண்டாம். என்னுடைய கண் இருக்குது, என்னுடைய விரல் இருக்குது, என்னுடைய கை, என் கழுத்து, என் காது, இதை ஒரு உலக வேஷத்தை எல்லாம் என்னை ஐஸ்வர்யவான் என்று காட்டிக்கிறதுக்கு. ஒரு வேளை இன்றைக்கு நான் விரும்பினால் கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிற நிலையிலே, எங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிற நிலையிலே நான் விரும்பினால் ரெண்டு காதிலையும் கண்டிப்பாக என்னால் கடுக்கன் போட முடியும். பத்து விரல்களிலேயும் 20 மோதிரம் போட முடியும், அதில் ஒரு 5 கோல்டு அட்லீஸ்ட் மீதி 18 இமிட்டேஷன் அது போட முடியாது. நிறைய பேர் அப்படி தானே போட்டிருக்காங்க, தங்களை தங்கள் சரீரத்திலே தங்களை பணக்காரர்களாக வசதி வாய்ப்புள்ளவர்களாக காட்டிக்கொள்ளும்படியாக. எனக்கு ஒரு பிரேஸ்லெட் போடணும்னா போட முடியாதா? அப்படி சொல்லும் போது அப்படி ஆட்டி ஆட்டி பேசலாமே, நல்லாயிருக்கும், போட முடியாதா? ஒரு நாய்ச்சங்கிலி மாதிரி ஒரு செயின் போட முடியாது என்னால். என் சரீரத்தினால் நான் எதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறேன், என்னுடைய பாடியை வச்சு எதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறேன்? பிரியமானவர்களை, இந்த கழுத்து இருந்தால் தான், இந்த காது இருந்தால் தான், இந்த மூக்கு இருந்தால் தான் வெளியே காட்ட முடியும், சரி இருந்தால் தான் காட்ட முடியும். இந்த சரீரத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? அங்கே பவுலுக்கு ஒரு வாஞ்சை, உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி என் சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். இந்த ஒரு பரிசுத்த வாஞ்சியும் கூட நீங்கள் தயவுசெய்து உங்கள் லைஃப்பில் டெவலப் பண்ணி கொள்ளுங்க. எப்படி ஆகிலும் என்னுடைய சரீரத்தினால் நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமான, வாட் இஸ் அவர் ஹோலி லாங்கிங்? இஸ் ஆஃப்டர் காட், லாங்கிங் ஃபார் ஹிஸ் ப்ரெசன்ஸ், லாங்கிங் ஃபார் ஹிஸ் வேர்டு. அந்த வேர்டுன்னு சொல்லும்போது ஹிஸ் ப்ராமிஸ், ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹிஸ் ஸ்டாச்சூட்ஸ், ஹிஸ் ப்ரிசெப்ட்ஸ், ஹிஸ் கமேண்ட்மெண்ட்ஸ், எல்லாம் அவருடைய கற்பனை, பிரமாணம், அவருடைய வசனம், அவருடைய ஆலோசனை, அவருடைய கட்டளை, அவருடைய வாக்கு தத்துவம், எதுவானாலும் சரி. ஐ கட் அ லாங்கிங் ஃபார் தட் ஹிஸ் வேர்டு. அப்புறம் என்ன? ஐ கட் அ லாங்கிங் தட் கிரைஸ்ட் ஷுட் பி க்ளோரிஃபைட் இன் மை பாடி, இன் மை லைஃப், இன் மை மினிஸ்ட்ரி. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தால் இயேசுவுக்காக, வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தால் இயேசுவுக்காக. ரொம்ப ஒருவேளை சிரமமாக இருக்குது, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். என்னோடு கூட எங்களோடு கூட உதவியாக இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும், என்னுடைய அத்தத்தை தொட்டேன் என்று நினைக்கிற எத்தனையோ வினாடிகளை பார்த்துருக்கிறேன். இதான் நம்மளுக்கு லாஸ்ட் ரைட், முடிச்சிருவோம். இதை முடிச்சிட்டாது முடித்தேன் என்று போவோம், பாதியில் பெறப்படாது. அப்படின் தான் வாஞ்சியாக இருக்கு.
இருக்கட்டும் பிரியமானவர், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படணும். இட்ஸ் எ ஹோலி டிசையர். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இட்ஸ் எ ஹோலி டிசையர், எ ஹோலி லாங்கிங். சரி, ஐந்தாவது பார்ப்போம். குறிப்பாக கடந்து போவோம். இது ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் முக்கியமான ஒன்று. உணர்ச்சி பூர்வமாக அதோடு ஐக்கியப்படுத்தி அதை சொல்ல விரும்புகிறேன். வில் கோ டு ரோமன் சாப்டர் 1:11. ரோமர் 1:11, எளிதாக நினைவைத்துக் கொள்ளலாம். ரோமர் 1:11 வாசியுங்கள். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும். உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கி உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினாலே. உங்களை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி. பிரியமானவர்களே, பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், உங்களை காணணும், முகமுகமாக பார்க்கணும். நிருபம் அனுப்புகிறார், நிருபம் எழுதி அனுப்புகிறார், யார் மூலமோ எழுதி அனுப்புகிறார். இப்படி நிருபத்தை அனுப்பினாலும் அவருக்கு ஒரு பெரிய வாஞ்சி, உங்களை பார்க்கணும், காணணும், காணணும். வெறுமனே பார்க்கணும் என்றல்ல, காணணும். பார்ப்பது என்று சொன்னால் சாதாரணமாக பார்ப்பது, காண்பது என்று சொன்னால் மீட் பண்ணுறது. சீயிங் அண்ட் மீட்டிங், லவ் டு மீட் யூ. காணும் பொங்கல் போய் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போவாங்க. அது காணும் பொங்கல் என்பவர் நல்ல கலாச்சார பின்னணி உடையது. சினிமாக்காரனை போய் பார்க்குறது இல்லை, பீச்சில் கூடுறது இல்லை. அன்றைக்கு நம்முடைய உறவுகள் எப்போதும் போய் பார்க்க முடியல. ஒரு நாளை குறித்து வைத்து வயதான பாட்டி தாத்தா அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு நன்மை செய்து அவங்கள விசாரிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நாளை குறித்து வைத்தார்கள். மிக அருமையான ஒரு கலாச்சார பின்னணி. பிரியமானவர்களே, ஒருவேளை நாங்கள் செய்தி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நீங்கள் அதை பார்க்குறீங்க, பவுல் நிருபத்தை அனுப்புனது போல் நாங்களும் அனுப்பிக்கிட்டுருக்குறோம். ஆனால் உள்ளத்தின் அடித்தளத்தில் எங்களுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சி, எப்படா காண்போம், உங்களை காண வாஞ்சையாக இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுவார் 2 தீமோத்தேயு 1:3, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து. தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், உங்களே என்று கலெக்டிவாகவும் தனக்கு உதவியாக இருக்கிற பிள்ளாகவும் உலகத்து நிமித்தம் வெளியே இருக்கிறான். இப்போ நிருபம் அனுப்புகிறார், ஒருவேளை நான் ஃபோன் பேசலாம், இல்லைன்னா ஒரு புலனத்தில் ஒரு செய்தி அனுப்பலாம், இல்லைன்னா ஒரு மின்னஞ்சல் அனுப்பலாம். ஆனால் என்ன சொல்கிறேன், உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாக இருக்கிறப்பா. எப்படி நீ ஜெபம் பண்ணுவேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். திமுத்தி உனக்கு நிருபம் எழுதுகிறேன், சீக்கிரமாக நான் உன்னை பார்க்கணும். திமுத்தி உன்னை காணணும், பார்க்கணும் என்ற சொல் கூட நிறைவானதல்ல. பிரியமானவர்களை அவர் இங்கே சொல்லுகிறார், நான் உன்னை பார்க்கணும். அதான் சந்தோஷத்தினால் நிறையப்படும்படிக்கு. ஒன்றிருந்து எனக்கு கடிதம் வருது, நான் உனக்கு கடிதம் அனுப்புகிறேன், இல்லை நீ எனக்கு ஃபோன் பேசுகிற, நான் உனக்கு ஃபோன் பேசுகிறேன், புலனத்தில் ஒரு செய்தி அனுப்புகிறேன், நான் பதில் செய்தி அனுப்புகிறேன், எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த சந்தோஷத்தின் நிறைவு எப்போ தெரியுமா, நான் உன்னை முகமுகமாய் பார்க்கும்போது. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:8. ஆனால் இப்படிப்பட்ட பிரிவுகள் சபைக்கும் பவுலுக்கும், உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கும் பவுலுக்கும் சில கால பிரிவுகள் வந்திருக்குது. வெறும் கடித போக்குவரத்தான் இருந்திருக்குது. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். இதுதான் சபையில் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு. உங்கள் மேலே அவ்வளோ வாஞ்சி, நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய கண்களை பிடுங்கி தரும் வாஞ்சியாக இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்காக எங்கள் ஜீவனை கொடுக்கும் வாஞ்சியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் ஒரு அருமையான குடும்பம் இருந்தாங்க.
ஏதோ ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் இந்த பிள்ளையினுடைய திருமண வயது வரும்போது அவர்கள் விரும்பினது போல் அந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று அந்த சபையை விட்டு அவர்கள் பிரிந்து போகிறார்கள். அப்போ இந்த சகோதரிட்ட ஒருத்தர் கேட்கிறார், இந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் சபையை விட்டு போகிறீங்களே, உங்கள் பொண்ணுக்கு யார் திருமணத்தை நடத்துவார்கள் என்று, உங்கள் பெண்ணுக்கு திருமணத்தை யார் நடத்துவார்கள் என்று. அன்றைக்கு அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் மன்னிப்பாராக, அவர் சொன்ன வார்த்தை, பைசா தூக்கி எறிஞ்சால் எவனாவது வந்து நடத்துவான், பைசா தூக்கி எறிஞ்சால் எவனாவது வந்து நடத்துவான். இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரர்கள் மேல் வைத்திருக்கிற மதிப்பின் அளவு அது. சில ஊழியர்களும் பைசாவை தூக்கி எறிந்தால் அந்த சிறங்கை வார்கோதுமைக்காக, அந்த அப்பத்துண்டுகளுக்காக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமானாலும் சொல்லுவார்கள், திருமணம் நடத்தி கொடுக்க வேண்டுமானாலும் நடத்தி கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் அந்த மணவாளனையும் மணவாட்டியும் பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வதற்கும், அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி தங்கள் கைகளால் அந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அந்த பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு அவிக்குரிய சத்தியங்களெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைய வேண்டுமே என்று இரவும் பகலாக ஜெபித்து அப்படி ஒரு திருமண வாழ்க்கை அமையும் போது அதை பார்த்து மகிழ்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அந்த ஊழியக்காரன் சொல்வதற்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம். பைசா தூக்கி போட்டால் அவனால் வந்து நடத்துவான் என்பதற்கும் அந்த வாஞ்சை, அந்த வாஞ்சை உங்கள் கண்களையும் பிடுங்கித்தர வாஞ்சியாக இருக்கிறோம், ஜீவனையும் கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறோம். இதுதான் பிரியமானவர்களே ஒரு பரிசுத்த வாஞ்சை என்று சொல்லுகிறோம். பிலிப்பியர் 1:8 போல் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பில் இவங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. நாங்கள் என்ன சொல்லணும், உங்கள் பேரில் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். எங்களுக்கு காசு வந்தால் போதும் என்றல்ல, ஐயோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் மேலே எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறோம் என்பதற்கு தேவனே சாட்சி என்று சொல்லுகிறார். அதே பிலிப்பியரில் 2:26 அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்ச உள்ளவன். எப்பாப்ராத்துவை பற்றி சொல்லுகிறான், ஒரு மூத்த விசுவாசி, இல்லை ஒரு உடன் ஊழியன், அவனும் விசுவாசிகள் மேலே வாஞ்ச உள்ளவனும், தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறனமாக இருந்தான். எப்பாப்ராத்தியத்துக்கு வியாதியாக, அதை விசுவாசிகள்கிட்ட ஐயோ அவன் வியாதியாக இருக்கானேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்களாம், அவங்க வருத்தப்படுறாங்களேன்னு எப்பா பிரார்த்தித்து வருத்தப்படுறாங்க. என்ன அன்பின் பிணைப்பு பார்த்தீங்களா, என்ன ஒரு அன்பின் பிணைப்பு பார்த்தீங்களா. ஒருவேளை ஊழியக்காரர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஐயோ இதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்படுறோம். இதாங்க வாஞ்சி, இதுதான் அன்பின் பிணைப்பு, இது ஒரு பரிசுத்த வாஞ்சு. நம்ம விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் ஒருவர் மேல் ஒருவர், ஒருவர் பார்ப்பதில் சந்திப்பதில் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாஞ்சை நமக்கு வேண்டும். பிலிப்பியர் 4:1, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர், எனக்கு பிடித்த ஒரு சொற்றோடு, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர். 2 கொரிந்தியர் 7:7 சொல்லுவார், அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் ஆறுதல் அடைந்ததை தெரியப்படுத்தினதினால் நாங்கள் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டோம் வந்து சொன்னாங்க. அந்த ஃபேமிலி விசுவாசிகள்லாம், பாஸ்டர்மா உங்கள் மேலே ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறேன், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருப்பதல்ல, நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறீங்க. பிரியமான் நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. ஒருவரை ஒருவர் காண வேண்டும், ஒரு நிர்மாணப்படலாம்,
ஒருவேளை வீடியோ காலில் கூட பேசலை, வீடியோ காலில் பேசும்போது கூட எதை பார்த்துட்டோம் என்றல்ல. எப்போ நம்ம கூடி வருவோம், எப்போ ஒருவரை ஒருவர் முகமுகமாய் பார்க்க முடியும்? பிரியம்மாள், இதை நினைத்து சில வேளைகளில் பாஸ்டர்மா கண்கலங்கினதை நான் பார்த்துருக்கேன். எப்போ பார்க்க போகிறோம்? ஒரு வாஞ்சை. பிரியமாலை, கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒன்று தெசலோனிக்கேயர் 3:6, இப்பொழுது தீமோத்தேயு, உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பச்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாக இருக்கிறீர்கள் என்பதையும் குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. இதாங்க நற்செய்தி. ஐயோ, சபை திறந்துட போகிறாங்களோ நீங்கள் பயந்து, ஏதோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் ஆன்லைனில் பணம் அனுப்பிட்டுருக்காங்க போகுது அது என்று நாங்களும் இருக்கிறதை விட அப்படி சில இடங்களில் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் போல. நம்மளையும் எடுத்து உடுத்தி பிரயாணப்பட்டு அங்கே போய் இதே பிரசங்கத்தானே கேட்க போகிறோம். இதை வீட்டில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு கடலை குறிச்சிக்கிட்டு மற்ற வேலைகளையும் பார்த்துட்டு பிரசங்கத்தை கேட்டுடுறோம். காணிக்க ஆன்லைனில் அனுப்பிடலாம். எங்களுக்கு என்ன, சரி ஏதோ நேரம் இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டோம், காசு ஆன்லைனில் வந்துடுது. இல்லை பெரியம்மா, என்ன அந்த ஒரு பிஸ்னஸ் இல்லை. இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். நாங்கள் உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறோம், நீங்கள் என்னை எங்களை காண வாஞ்சியாக இருக்கிறீர்கள். இட்ஸ் அ ஹோலி டிசைர். இது உலக பிரகாரமான ஒரு வாஞ்சை அல்ல, பரிசுத்தவான்களுக்குள்ளே தேவ பிள்ளைகளுக்குள்ளே உள்ள ஒரு வாஞ்சை. சரி, 6வதாக பிரியமானவர்கள், இன்னொரு ஹோலி லாங்கிங், இன்னொரு பரிசுத்த வாஞ்சையை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 26:8, சங்கீதம் 26:8, சாம்ஸ் 26:8 வாசியுங்கள். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இன்னொரு பெரிய வாஞ்சை, ஆண்டவரே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். பிரியமான, பழைய ஏற்பாட்டில் ஆலயம் இருந்தது, தேவாலயம். தேவாலயத்தில் எல்லாரும் கூடி வந்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள், சோத்திர பலிகளை செலுத்தினார்கள், பாவ நிவாரண பலிகளை செலுத்தினார்கள், அங்கே வந்து தசமபாகம் காணிக்கைகளை படைத்தார்கள், பண்டிகை நாட்களில் கூடி வந்தார்கள், பஸ்கா பண்டிகை என்று கூடி வந்தார்கள், பிரியமானவர்களே ஆலயத்தில் கூடி வந்தார்கள். அப்படி ஆலயத்தில் கூடி வருகிறது அன்றைக்கு அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே அதை நான் வாஞ்சிக்கிறேன், அந்த ஆலயத்தில் கூடி வருவதை நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆலயம் என்று கிடையாது. நான் கருத்துற எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கூடி வருதல் இருக்கிறது. இன்றைக்கு சிலர் அறியாமையினாலே வேதத்தில் பார்க்குறோம், பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் என்று சில உபதேசங்கள் இருக்கின்றன. அதனால மக்களை திசை திருப்புவதற்கான பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசமாகவும் இதை பார்க்குறோம். எல்லாரும் வீடுகளிலே இருந்து நம்ம ஜபிக்கலாம், புதிய ஏற்பாட்டு சபையெல்லாம் வீட்டு சபை தான், அவங்க வீடுகளில் தான் அப்பம் பெற்றாங்க என்றெல்லாம் தவறான உபதேசத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எல்லா இடங்களிலும் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளலாம். கூடி வருதல், கூடி வருதல் தான் புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறை. பிரியமானவர்களே, எல்லா மதங்களிலேயும் தேவனுடைய படைப்பிலே வீடுகளிலே பூஜை செய்கிறார், வீடுகளிலே ஜெபம் பண்ணுகிறார், வீடுகளிலே தொழுகை வைக்கிறார், கூடி வருகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது, தேவாலயத்தில் கூடி வர முடியவில்லை. இன்றைக்கு அவர்களுக்கு தேவாலயம் கிடையாது, ஆனால் ஜப வீட்டிலே கூடி வருகிறார். சினகாக் வர்ஷிப், வாரம் ஒரு முறை ஜப வீட்டிலே கூடி வருகிறது மனித இயல்பு.
பிரியமானவர்களே, அறியாமையினாலோ பேய்த்தனத்துக்கடுத்த உபதேசத்தினாலோ கூடி வருதலுக்கு எதிராக பேசுகிற சில உபதேசங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன. ஜாக்கிரதையாக இருப்பதற்காக சொல்லுகிறார். அன்றைக்கு அவர்கள் ஆலயத்தின் மேல் வாஞ்சை வைத்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்காக குறிக்கப்பட்ட அந்த ஸ்தல சபையாக, அந்த சபையாக கூடி வருகிறதிலே ஒரு பெரிய வாஞ்சை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நேரம் கருதி சற்று வேகமாக கடந்து போகிறேன். கச்சித்தமானால் பின்னொரு நாளில் உங்களுக்கு அதை விவரமாக சொல்லுகிறேன். இந்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2:46. அப்போஸ்தலர் 2:46 வாசியுங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா? பிரியமானவர்களே, இது பெந்தேகோஸ்த நாளை தொடர்ந்து ஆதி சபை, அதுவும் பல ஒரு சில ஆண்டுகளாக இல்லை, சபை ஆரம்பித்த புதிது எருசலேமில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் சபை கிடையாது. யூதியாவில் கிடையாது, சமாரியாவில் கிடையாது, கலிலேயாவில் கிடையாது, எகிப்தில் கிடையாது, எபேசில் கிடையாது, வெறும் எருசலேமில் இருந்த காலம். நல்லா புரிந்து கொள்ளணும். வாசியுங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே, அன்றைக்கு அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து தேவாலயத்தில் மீட் பண்ணி, அன்றைக்கு தேவாலயம் இருந்தது, தேவாலயத்தில் பிரகாரம் இருந்தது, இயேசு கிறிஸ்து கூட அங்கே இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், கூடுவதற்கு ஒரு பொதுவான இடம் இருந்தது. இது கிறிஸ்தவ தேவாலயம் அல்ல, யூதர்களுடைய தேவாலயம். பிரியமானவர்களே, இது அறியாமையாக பேய்த்தனத்துக்கு அடுத்ததான் என்று தெரியவில்லை, விளங்கி கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, வசனத்தை வேத புரட்டர்கள் என்று பார்க்கிறோம். சரி, வேதத்தை புரட்டுவார்கள் அவர்கள். அன்றைக்கிருந்த அந்த தேவாலயத்திலே தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சி. இந்த யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்திலே அமைந்தவர்கள், அவங்க கூடி இப்படி ஒரு இடத்துல அந்த பஸ்கா பண்டிகைக்கு பின்னால் வந்த அந்த திருவிருந்தை, ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு கம்யூனியன், பிரேக்கிங் ஆஃப் த பிரெட், அவங்க செய்ய முடியாமல் வீடுகள் தோறும், ஒவ்வொரு வீட்டில் தனித்தனியாக போய் அல்ல, அங்கங்கே கூடி தேவாலயத்தில் கூடி வந்தார்கள். வீடுகள் தோறும் அவங்க அப்பம் பிட்டார்கள். பிரியமானவர்கள், இது அவங்களே ஆரம்ப நாட்கள். நிறைய வசனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் சுட்டி காட்ட விரும்பலை. அதே அப்போஸ்தலர் 20:7 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20:7. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், சீஷர்கள் என்பது கிறிஸ்தவர்கள், அன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருந்த ஒரு பேர் தான் சீஷர். இந்த வருஷம் விபிஎஸ்ல கூட லிவிங் அஸ் டிசைபிள்ஸ், சீஷராக வாழ்வோம், அதுதான் உங்களுடைய தீம். எல்லா கிறிஸ்டியன்ஸும் டிசைபிள்ஸ் தான். அப்போ திரும்ப வாசிங்கம்மா. வாரத்தின் முதல் நாளிலே, வாரத்தின் முதல் நாள், அங்கே வாரத்தின் முதல் நாள் என்று சொல்வது பிரியமலை. இன்றைக்கு நம்முடைய கணக்கின்படி சனிக்கிழமை மாலை வாரத்தின் முதலாம் நாள் தொடங்குகிறது. சனிக்கிழமை மாலையில் யூதர்களுடைய ஓய்வு நாள் முடிவடையும். சனிக்கிழமை மாலையில் வாரத்தின் முதலாம் நாள் தொடங்குகிறது. வாரத்தின் முதலாம் நாளிலே அப்பம் பிட்கும் சீஷர்கள் எல்லாம், திரும்ப வாசிங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கு. சீஷர்கள் கூடி வந்தாங்க, அவங்க அவங்க வீட்டில் அப்பம் பிட்கலை. தயவு செய்து வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்பம் பிட்கும்படிக்கு அதான் கம்யூனியன் என்ற பெயரே வந்தது. யூக்ரிஸ்ட், கிறிஸ்மஸ் என்ற பேரெல்லாம் மாறி கம்யூனியன் என்று அதற்கு பேர் இன்றைக்கு சொல்லுகிறார். லார்ட் சப்பர், லவ் ஃபீஸ்ட் என்றெல்லாம் லார்ட் சப்பர் என்று சொல்கிறோம். அப்போ அவங்க கூடி வர வேண்டும் ஒரு இடத்துல, அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து அப்பம் பிக்க முடியாது. அவர்கள் அப்பம் பிற்கும்படி கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து, எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அவங்க நம்ம கணக்குக்கு சனிக்கிழமை மாலை அது நடக்கிறது, அதுதான் வாரத்தின் முதலாம் நாள். அடுத்த நாள் அவன் பிரயாணம் போகணும். அப்போ கூடி வந்திருக்கும்போது ஒரு பிரசங்கம் இருக்குது, கூடி வந்திருக்கும்போது ஒரு பிரசங்கம் இருக்குது. இப்படி தான் அவர்கள் அப்பம் பெற்றிருக்கிறார். இன்னும் அநேக வசனங்கள் உண்டு பிரியமானவர்களே. அப்போது இன்றைக்கு ஆலயம் என்று சொல்லுவது நம்முடைய கூடுகை. புதிய ஏற்பாட்டில் ஒரு கட்டடம் அல்ல,
நாம் கூடி வருகிறோம். இன்னும் ஒரு வீட்டிலே புசிப்பதற்கும் கூடி வந்து அப்பம் பிடிப்பதற்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி காட்டி கொடுத்து கடந்து போகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கள்ள உபதேசம் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. 1 Corinthians 11:22 கூட வாசிப்போமே. அந்த 1 Corinthians 11 இந்த திருவிருந்து காரியங்களை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார். 1 Corinthians 11:20 வாசியுங்கள். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, அந்த இடம் ஒருவேளை ஒரு மூப்பனுடைய வீடாக இருக்கலாம், ஒரு பள்ளி கட்டடமாக இருக்கலாம், ஒரு மரத்தடியாக இருக்கலாம், அது எந்த இடமாக இருக்கட்டும், ஆனால் அவங்க கூடி வருகிற ஒரு இடம் உண்டு. புதிய ஏற்பாட்டில் வீட்டு சபை வீட்டு சபை என்று பெரியமல்லி ஏமாந்து போகக்கூடாது. ஒவ்வொரு வீடு இருக்கிறன்னு வைத்துக்கொள்ளும், வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அந்த ஊரில் அந்த வீட்டில் அந்த 4 பேர் தான் கிறிஸ்தவங்க. இப்போ அந்த 4 பேரும் 4 ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு ரஸ்கை கடிச்சிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இது கம்யூனியன் சொன்னால் எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் யோசித்து பாருங்க. 4 பேரும் தனித்தனியாக 4 ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் எங்கே வேண்டுமானாலும் கர்த்தரை தொழுது கொள்ள பைத்தியமாக தெரியல. கணவன் ஒரு ரூமில், மனைவி ஒரு ரூமில், மூத்த பையன் ஒரு ரூமில், அவன் மனைவி இன்னொரு ரூமில், நான் பணக்கார வீடு, 4 ரூமில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம், நான் என் ரூமில் ரஸ்கை கடிச்சிக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிறேன், நீ உன் ரூமில் ரஸ்கை கடிச்சிட்டு காஃபி குடிச்சிக்கிறேன், எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் இல்லை பிரியமான. காங்கிரிகேஷன் சர்ச் தான் நியூ டெஸ்டமெண்ட் சர்ச். பிலிப்பு பட்டணத்தில் உள்ள மூப்பர்களுக்கு, அப்போ பிலிப்பு பட்டணத்தில் நிறையா மூப்பர்கள் இருந்தாங்க. பவுல் எபேசு பட்டணத்தில் உள்ள மூப்பர்களை வரவழைத்து, அப்போ எபேசு பட்டணத்தில் நிறைய மூப்பர்கள் இருந்தாங்க. கச்சிதமானால் தேவையானால் இன்னொரு நாள் அதை விளக்கமாக சொல்லுகிறேன், நீங்கள் எச்சரிப்பையாக இருங்கள். இன்றைக்கு பழைய புதிய ஏற்பாட்டில் மன்னிக்கவும், பழைய ஏற்பாட்டில் ஆலயம் என்று சொல்லப்பட்டது, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நாம் கூடி வருகிற கூடுகையை காட்டுகிறது. அந்த கூடி வருகிற கூடுகையின் மேல் நமக்கு வாஞ்சியாக இருக்க வேண்டும். இந்த 1 Corinthians 11 வாசிக்க ஆரம்பித்தோம், 20வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். இங்க வந்து நீங்க உங்க வீட்டுல இருந்து சாப்பாடை கொண்டு வந்து முந்தி சாப்பிடுறீங்க. ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருத்தன் வீட்டில் வந்து கிரேப் ஜூஸை குடிக்கிறான், ஒருத்தன் கடையில் போய் ஒயின் வாங்கிட்டு வந்து குடிக்கிறான், ஒயின் கிடைக்கலன்னு ஒருத்தன் சாராயம் குடிக்கிறான், வெக்கமே இல்லை. இதா தெருவிருந்து, ஒரு வீட்டில் கிரேப் ஜூஸு, ஒரு வீட்டில் ஒயின், ஒரு வீட்டில் சாராயமா? பவுல் கடிந்து கொள்ளுகிறார், பவுல் கடிந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் ஒழுங்கினம் இல்லையா? எனக்கு கிரேப் ஜூஸும் கிடைக்கல, ஒயினும் கிடைக்கல, சாராயமும் கிடைக்கல, சென்னையில் விற்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது, நான் காஃபி போட்டு குடிச்சுக்கிறேன். பிரியமான பிறகு நீங்கள் ஓரிடத்தில் கூடி வந்திருக்கும்போது வாசியுங்கள். அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், அவனவன் சொந்த ட்ரிங்கை வச்சுக்கிற, ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான், ஒருவன் பசியா இருக்கிறான் காஃபி குடிச்சிட்டு, ஒருத்தன் சாராயம் சாப்பிட்டு வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? இப்படி செய்கிறது அங்கே திருவிருந்து, இப்படி செய்கிறது திருவிருந்து அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? நீங்க வீட்டில் சாப்பிடுறது, அது பரோட்டா சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, பிரெட்டு சாப்பிட்டாலும் சரி, அது வீட்டில் சாப்பிட்றது ஆகாரம், அது வீட்டில் சாப்பிடுங்க. நேற்று ஒரு அருமையான ஒரு ஊழியர் ஒரு தேவ மனுஷனோடு பேசி கொண்டிருந்தேன், இந்த வசனத்தை சுட்டி காட்டினார், எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. அப்படி புசிப்பது வீட்டிலே புசிப்பது தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, தேவனுடைய சபை என்றால் கூடி வருவது, கூடி வருவது, அப்படி கூடி வருவதை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு நான் என்னத்தை சொல்றது? பிரியமலை இருக்கட்டும், இன்றைக்கு இதை பற்றி கேட்டுக்கொண்டபடியினாலே நேற்று நம்முடைய சபை விசுவாசியும் ஒரு இதை பற்றி கேட்டுக்கொண்டார். அதனால் அன்போடு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். வார்த்தைக்கு வருவோம்,
இப்படிப்பட்ட கூடுகையில் நமக்கு ஒரு பெரிய அங்கே ஆலயம் 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 என்று சொல்லப்பட்டதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய கூடுகை, கூடுவதற்காக நம்ம வைத்திருக்கிற ஒரு இடம். இது ஆலயம் அல்ல, ஆனால் அதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடம். அது நான் சொன்னது போல் ஒரு மேய்ப்பனுடைய வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு வசதியான ஆடிட்டோரியமாக இருக்கலாம், ஒரு மரத்தடியாக இருக்கலாம். எப்படியாவது கூடி வரணும், எப்படியாவது கூடி வரணும். ஒரு சில வசனங்களை வேகமாக வாசித்து கடந்து போவோம். சங்கீதம் 84:2 சொல்கிறார், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனுமாக இருக்கிறது, என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் வீட்டில் அந்த தேவத்தை கும்பிட முடியாதா, கூடி வரணும், அங்கே போய் பலி செலுத்தணும், அங்கே போய் காணிக்க கொடுக்கணும். ஆன்லைனில் அனுப்புறதுக்கும் அந்த போதகரை பார்த்து இன்றைக்கி நிறைய பேர் ஆன்லைனில் அனுப்புறதில் அவங்களும் திருப்தி ஆகிறாங்களே, பெற்றுக்கொள்றது எப்படியாவது வந்துடுச்சுப்பா அப்படின்னு ஊழியர்களும் திருப்தி ஆகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒருவேளை இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு பவுல் எப்படி நிருபங்களை அனுப்பினாரோ அதே போல் ஆன்லைனில் மெசேஜஸை அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜஸை அனுப்புகிறோம். அன்றைக்கு அவருக்கு இருந்த வாய்ப்பில் யோவான் நிருபத்தை அனுப்பினார், பவுல் நிருபத்தை அனுப்பினார், பேதர் நிருபத்தை அனுப்பினார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற வாய்ப்பில் அறிவியல் வளர்ச்சியில் நாங்கள் உங்களோடு கூட இப்படிப்பட்ட செய்திகளை அனுப்புகிறோம், ஆனால் அதில் திருப்தி இல்லை. நம்ம எல்லாரும் கூடி வரணும், அதற்காக குறிக்கப்பட்ட இடத்துல கூடணும், என்ன வேண்டுமானாலும் நிபந்தனைகள் விதிக்கட்டும், கூடி வந்து ஆராதிக்கணும்னு விரும்புகிறோம். 1 Chronicles 29:3 வாசிக்கிறோம், இன்னும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னியையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அந்த இடத்தின் மேல் என்னிடத்தில் இருக்கும் அந்த பரிசுத்தவான்களை அந்த மண்ணுக்காக பரிதபிக்கிறார். அப்படின்னா அந்த ஏதோ மண்ணு மேலே உள்ள ஆசை என்றால் மண்ணின் மேல் உள்ள ஆசை என்று, பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, சியோனை நினைத்து அழுகிறார், சியோனை நினைத்து அழு, அது ஒரு வாஞ்சை. பிரியமாலே புதிய ஏற்பாட்டு சபை காங்கிரிகேஷனல் சர்ச், அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறது புதிய ஏற்பாட்டு சபை அல்ல. எபேசு பட்டணத்தில் நிறைய சபைகள் இருந்தன, பிலிப்பு பட்டணத்தில் நிறைய சபைகள் இருந்தன, மூப்பர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2 Chronicles பார்ப்பது எருசலேமில் சபை ஆரம்பித்த புதிது, வேறு எங்கேயுமே சபை கிடையாது. மூப்பர்களெல்லாம் சபைக்கென்று நியமிக்கப்படாத ஒரு காலகட்டம், ஒழுங்குமுறைகள் கிடையாது. அப்போதும் அவர்கள் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கல, ஒரு பொது இடத்துல கூடி வந்தார். அது யூதர்களுடைய தேவாலயம், அங்கே அப்பம் பெற்று இவர்கள் ஒரு இயேசு காட்டின ஒரு சாக்ரமெண்ட், ஒரு சாக்ரமெண்ட்டை நிறைவேற்ற முடியாது. வீடுகளில் விசுவாசிகளுடைய வீடுகளிலே அவர்கள் அப்பம் பெற்று அந்த சாக்கிரமந்தை நிறைவேற்றினார்கள். சபைகள் ஆரம்பித்த போது அப்போஸ்தல காலத்திலேயே அவர்கள் அப்பம் பெற்கும்படியாக ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள் என்று பார்க்க நினைவைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு பரிசுத்த வாஞ்சையை கூறி நான் முடிக்கிறேன். 2 Corinthians 5:2. 2 Corinthians 5:2. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். பெரிய வாஞ்சையில் மிக முக்கியமான ஒரு வாஞ்சை, எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போகணும். இந்த சரத்தில் இருக்கிறேன், இந்த சரத்தில் இருக்க மட்டும் பாடு சுமந்து தவிக்கிறோம். இது ஒரு அற்பமான சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சரீரத்தில் வேதனைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, களைப்புகள் உண்டு, பசி உண்டு, தாகம் உண்டு. எப்படா இந்த சரீரத்தை களைந்து போட்டு பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு கிரேட் ப்ராஃபிட், சாவுங்கிறது வேதனையான ஒரு காரியம் அல்ல. இயேசு வருகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அது ஒரு வேதனை அல்ல. பிரியமானவர்களே, இந்த சரீரத்திலிருந்து பிரிந்து தேவனோடு கூட இருக்க போகிறோம், பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள போகிறோம்.
எப்படாது நடக்கும். எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து என் கண் பூத்து போகுது. எப்போ வர்றாரு? இன்றைக்கி வந்துடுவாரா? இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வந்துடுவாரா? இன்றைக்கி தூங்கும்போது வந்துடுவாரா? சேவல் கூவு நேரத்தில் வந்துடுவாரா? ஏங்குது ஐயா. வாஞ்சையில் பிரியமானவர்களே, கர்த்தர் மேலுள்ள வாஞ்சை, கர்த்தருடைய வசனத்தின் மேலுள்ள வாஞ்சை, கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேலுள்ள வாஞ்சை, கர்த்தர் என்னிலே மகிமைப்பட வேண்டுமே என்ற வாஞ்சை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் உள்ள வாஞ்சை, நாம் சபையாக கூடி வருகிறதில் உள்ள வாஞ்சை, இந்த எல்லா வாஞ்சையினுடைய நிறைவு. ஹல்லேலூயா. When the saints go marching by, I'll be among the numbers. What a great joy it would be. இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இந்த பாடு, இந்த பிரயாசம், இந்த நோவு, இந்த வேதனை எல்லாம் நீங்கி சமாதானத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். அந்த வாஞ்சில் தான் யோபு சொல்கிறாரு. யோபு 19:27, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. எப்படா? எப்போ? எப்போ? எவ்வளோ வாஞ்சியாக இருக்கு, எவ்வளோ நாள் ஆண்டவர். என்னை ரட்சித்த இயேசு, என்னை மாற்றிய இயேசு, என்னையும் அவருடைய ஒரு ஊழியக்காரன் ஆக்கினாரே அந்த இயேசு. பிரியமானவர்களே, நான் சென்னைக்கு வரும்போது ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்று வரவில்லை. இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜியில் சேர வேண்டும் என்று வந்தேன். ஒருவேளை கர்த்தரை சந்தித்திராவிட்டால் வேறு ஒரு துறைக்கு போயிருப்பேன். என்னையே மாற்றினார், என்னையே ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமாக்கினார். ஒரு சில பிசாசின் பிடியிருந்து விடுபட, ஒரு சில குடும்பங்கள் கட்டப்பட, அநேகர் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வர, ஒரு சிலராகில நரகாக்கியிலிருந்து பிடுங்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற என்ன ஏன் தெரிந்து கொண்டா? அந்த இயேசுவை பார்க்கணும். என்னை மாற்றின அந்த காயங்களை முத்தம் செய்யணும். எப்போ காண்பேனோ? பெரிய வாஞ்சு. அது வரைக்கும் இந்த உலகத்தில் நான் இருப்பது கர்த்தருடைய தீர்மானத்தை, ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயோஜனம் என்றால் அதற்கு ஏற்ற சுகம், பலன், ஆரோக்கியம், வாக்கு, வரம், வல்லமை, வசன, வெளிச்சம், உதவி, ஒத்தாசை கர்த்தர் தருகிறார், இன்னும் தர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருப்பது ஒருவேளை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். நான் இருப்பது, இந்த உலகத்தில் நான் இருப்பது இன்னும் கர்த்தர் எனக்கு தந்த வெளிச்சத்தை மற்றவர்களோடு கொஞ்சமாகிலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நான் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்வது என்னுடைய வாஞ்சை. இந்த வாஞ்சை உயர் சீயோ. ஓ ஹலேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைவாக நீதிமொழிகள் 13:19, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. ஆண்டவர், எங்கள் வாஞ்சையை நிறைவேற்று. உம்மை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், நிறைவேற்றுங்க ஐயா. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் ஐயா. உம்முடைய நிழலில் வாஞ்சையாய் உட்கார விரும்புகிறேன். உம்முடைய பிரசன்னத்தால் என்னை திருப்தியாக்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிறேன். இன்னும் வசனத்தை காட்டித்தாங்க ஐயா. வசன வெளிச்சத்தை தார். வசனத்தை ஆராய்ந்து பார்க்க நல்ல பலனை தகப்பா. வாஞ்சையாக இருக்கிறையா ஆண்டவரே. என் சரீரத்தில் நீங்கள் மகிமைப்படணும்னு வாஞ்சையாக இருக்கிறீங்க. வாழ்வினாலும் மரணமானாலும், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. ஆண்டவரே, என் சரீரத்தினால் நீங்கள் மகிமைப்படணும் அப்படின்னு வாஞ்சியாக இருக்கப்பா. வாஞ்சியாக இருக்குது ஆண்டவரே, வாஞ்சியாக இருக்கு ஆண்டவரே. என் சரத்தினால் நீங்கள் மகிமைப்படணும் ஐயா. அன்று அருமையான தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளாக நிறங்களை கொடுத்துருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய அருமையான பிள்ளைகள், எங்களுடைய அருமையான சபையா ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற பிள்ளைகள், நாங்கள் நேசிக்கிற பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள்,
ஆண்டவரே எவ்வளோ எங்கள் மேலே வாஞ்ச வைத்திருக்கிறாள். நாங்கள் அவங்களுக்காக மறிக்கலை, ஆனால் எங்கள் மேலே வாஞ்சியாக இருக்கிறாள் ஐயா. எங்களை காண வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கிறார்கள். நாங்களும் அவர்களை காண வாஞ்சையாக இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது ஆண்டவரே. தேவன் எங்கள் வாஞ்சையை நிறைவேற்றி எங்களை திருப்தி ஆக்குகிறவர் என்று 145 சங்கீதத்திலே நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே எங்களுடைய கூடுகையின் மேல் எங்களுக்கு வாஞ்சையை தார். பரிசுத்தவான்களாக ஆண்டவரே தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே துதிபலி செலுத்தி பண்டிகை கொண்டாடி ஒருவரை ஒருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவாக விசாரித்து மகிழுகிற அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம் ஐயா. சீக்கிரத்தில் ஆண்டவர் ஆனந்த களிப்புடன் பாடி நாங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வரப்போகிறோம் ஐயா. அந்த நாள் எங்கள் இருதயம் வாஞ்சிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிற இந்த சரத்தில் இருக்க மட்டுமாக பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் உண்டாண்டவர் ஊரீஷ நமாதி நமார பாஷ நமார வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. கர்த்த நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி நம்மை திருப்தி ஆக்குகிறார். கர்த்தவங்களுடைய பரிசுத்த வாஞ்சைகளை நிறைவேற்றி உங்களை திருப்தி ஆக்கும்படி உங்களுக்காக நம்முடைய பாஸ்டர் மஜ்ஜவம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த முழு பிதாவே நாங்கள் அன்றோடு உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் காலை வழியிலேயும் கூட தாவே எங்களோடு கூட ஏற்பட்ட கிருபைக்காக நாங்கள் அன்றோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கர்த்தா வார்த்தைகள் மத்தியிலே நீ அனுப்பி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தாவே மறைந்திருக்கிறதான் அந்த வாஞ்சை ஆண்டவரே நீர் இந்த நாளிலே கர்த்தாவீத வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு இன்னும் அழமாய் விளக்கி கொடுத்து அவைகளிலே நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய கர்த்தாவே பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் இன்னும் கர்த்தாவை வாஞ்சித்து உங்களுடைய பிரசன்னத்தின் ஆண்டவரே அந்த நிழலிலே கர்த்தாவை அவளோடு தங்கியிருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய தியானங்கள் ஆண்டவரே உமை குறித்த கர்த்தாவே ஆண்டவரே உம்மை கர்த்தாவை நாங்கள் இன்னுமாக தியானித்த ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தாவை உம்முடைய பக்கமாய் நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே வேத வசனங்களை நாங்கள் வாஞ்சியோடு ஆண்டவரே நாங்கள் தியானிக்க அவைகளை கர்த்தாவே படிக்க ஆராய்ந்து பார்க்க கர்த்தரங்களுக்கு இன்னும் கிருபையை தாங்க ஆண்டவரே. அந்த வாஞ்சையினாலே என்னுடைய உள்ளிந்திரியங்கள் கர்த்தாவே நிரம்பட்டும் ஆண்டவரே. எப்போதும் கர்த்தாவே வேத வசனங்கள் கர்த்தாவே கர்த்தருடைய கற்பனைகளையா கர்த்தருடைய கட்டளைகள் ஆண்டவரே பிரமாணங்கள் ஆண்டவரே இவைகளை தியானித்து இவைகளை கர்த்தாவே கை கொள்ளத்தக்கதான அந்த வாஞ்சை எங்களுக்கு வேணுமையா கர்த்தர் இன்னும் நிறைவாய் நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்துக்கு ஏற்றபடியாய் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே சீரமைத்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே இன்னும் பரிசுத்தின் மேல பரிசுத்தத்தை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதா எங்களுக்கு என்று எங்களுடைய ஆவிக்கேற்ற காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் வளரும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவே சபை கூடி வருதல் அது மாத்திரமல்லாமல் விசுவாசிகளோடு கூட உள்ள ஐக்கியம் ஒரு மனம் அவைகளில் கத்தாவே இந்த வாஞ்சை கத்தர் கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து கத்தாவே நீங்க குறிய செய்ய விசேஷமாய் இந்த நாட்களில் இருக்கிற இந்த தடையை கத்த நீர் சீக்கிரமாய் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால எல்லாம் கூடும் ஐயா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டட நிற்கும் ஆண்டவரே. ஒரு நாளிலே காரியங்களை கத்தாவை மாற்றி போட உம்மாலே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வினாடியில் நிர்மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. இது போலதையும் கர்த்தர்
இறங்கி கத்தாவே நாங்கள் ஒரு மனப்பட்டு உண்மை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு கூட உடைய மகையைப்படுத்த ஒரு ஒரு கண்டு ஆண்டவரே கத்தா மக்களாக நாங்கள் வாழ்த்த கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த கத்தாவே பந்தியை நாங்கள் ஒரு மனப்பட்டு கத்தாவே ஆசரிக்கும்படியாய் கத்தர் வழியை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா உங்களுடைய பரிசுத்த கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மனப்பட்டு ஜபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே தொடர்ந்து நிற்கிறிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்க ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக நாங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே துரிதமாய் கத்தாவே ஆண்டவர் நீர் வழிபடுவர் என்று வாஞ்சியோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உண்மையாகவே உம்மை கண்டு நாங்கள் கழிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய கண்களே கத்தாவே காணும். ஐயா எங்களை ரட்சித்து எங்களை ஈடேற்றி ஆண்டவரே எங்களை கத்தாவே வாழ்க்கையில் உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கத்தாவி ஊழியத்தை நிறைவேற்றி ஆண்டவர் உம்முடைய அன்புக்குள்ளாய் ஜீவிக்க கொடுத்த அந்த கிருபை ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். முகமுகமாய் கண்டு உம்மை வாஞ்சித்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பணிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்து வீராக, எங்களுடைய வாஞ்சிகளை தீர்க்கிற தேவனையா, எங்களுடைய வாஞ்சியை தீர்க்கிற தேவன் ஆண்டவரே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் ஆத்துமா எங்கள் தேவனே உம்மை நோக்கி ஆண்டவரே வாஞ்சியாய் கதறுகிறது. கர்த்தாவே எப்போ வருவீரையா, எப்போ வருவீர ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாளுக்காய் காத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய பலத்தையும் ஆண்டவரே நீர் கட்டளை இடுங்க. நல்ல விழிப்புணர்வை ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவராகிற உலகத்தினுடைய கர்த்தாவே ஆண்டவரே கட்டுகளில் வேதனையில் ஆண்டவரே கவலைகளில் சிற்றின்பங்களிலே கத்தாவே இச்சைகளிலே கத்தாவே சிக்கி போகாதபடி காண்டவரே கத்தர் காத்தாண்டவரே உம்மை வாஞ்சியோடு தேடி உம்முடைய கத்தாமி பரமராஜ்யத்தை அடைய கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு அமைத்து நிற்கிறோம். எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை கத்தாவே பராமரிக்கிற தேவன், உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் ஐயா, உம்மை நீரே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக வார்த்தைகள் மூலமாய் வெளிப்படுத்துகிறீரே. நன்றி ஆண்டவரே நன்றி. முழுவதும் நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய வாஞ்சி திருப்தி ஆக்குவா, நம்முடைய வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. ஆமே. நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு கூட விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். உடைய விதையை உடைய கரங்களிலே வைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். ஆன்லைனில் உடைய காணிக்கைகளை அனுப்பி வைக்கிறவர்களுக்கும் அன்பாய் சொல்லுகிறேன், ஜெபிங்க. கர்த்தர் அந்த காணிக்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிங்க. கணவன் மனைவி பிள்ளைகளாக ஜெபித்து நிறைவேற்றுங்கள். சீக்கிரத்தில் நம்ம கூடி வருவோம். கர்த்தர் உதவி செய்வா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் உடைய தசம பாகம் உடைய பொருத்தனை காணிக்கை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தனித்தனியாக எடுத்து வைங்க. உடைய வாராந்திர சேகரிப்பு விசுவாச விதை ஊரீஷன மதீனமாரபங்கர இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடையா. உடைய நன்மை உடைய பிள்ளைகளுக்கு குறைபட விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவரே பல்லோகத்திலே பயனுள்ளதாக இருக்க கிருபை தாரும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்போதும் நாம் ஒரு பல்லவியை பாடும்போது ஜபத்தோடு கூட அந்த காணிக்கையை பிரித்து வையுங்கள். கதர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஜெபித்து ஒருவேளை ஆன்லைனில் அதை பரிமாற்றம் செய்வதாக இருந்தாலும் ஜெபத்தோடு கூட செய்யுங்க. அதான் முக்கியம், அதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த
பல்லவியை பாடும்போது நீங்கள் சில வினாடிகள் எடுத்து அதை பிரித்து வையுங்கள். ஆமே. மான்கள் நீரோடிவா ஜிவது போலின் ஆத்துமாவா ஜிக்குதே நீ மாத்திரம் எந்த ஆத்மனேசரும்மை ஆராதிக்கிறேன் நீரோடைவா ஜிப்பது போல ஆத்துமாவா ஜிக்குதே நீர் மாத்திரம் எந்த மனசரும்மையா ராதேகிறேன் உமதுடி பணியும் மாத்திரம் இந்த நாத் மனேசரும்மையா ராதேகிறேன் நீர் மாத்திரம் இந்த நாத் மனேசரும்மையா ராதேகிறேன் அன்பினேசுவே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும். எல்லா பலவீனங்களுக்கும் வில்லைக்கு காத்தரல ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை உடைய பலத்தினால் உடைய பலத்தினால் உடைய பலத்தினால் இடைகட்டு ஐயா. ஆண்டவரே ஆத்மா சோர்ந்து போக விடாதே. பரிசுத்த வாஞ்சையினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவர். இன்னும் உடைய வசனம் வெளிச்சம் தந்து நடத்தும். உடைய கிருபை இறக்கங்கள் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய ஜபங்களில் பொதுவாக வெளி மாநிலங்களில் வெளி ஊர்களில் வெளி நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள். வயது மூப்பினால் இருக்கிறவர்கள், சரீர பலவீனத்தினால் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு பணிவிட செய்கிறவர்கள் இவர்களையும் உங்களுடைய நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த நாட்களில் சிஸ்டர் ஓமிக்கு அவங்களுடைய தகப்பனார் பிரதர் ரமணன் அவங்க சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய மகன் பேரன் எல்லாமே இந்த குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தரால் உள்ள தெய்வீக விடுதலை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஜபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீங்கள் கேஎஸில் பதிவு செய்யலாம். கூடியது அட்மினுக்கு அனுப்பி வைங்க. அட்மின் அதை பார்த்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஜப விண்ணப்பங்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம ஜபத்தில் வளருவோம். சீக்கிரத்தில் ஆனந்த களிப்புடன் பாடி கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறாய். குடிகைக்கு வர கர்த்தர் உதவி செய்வார். காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய தலைவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாய் பாதிக்கப்பட்டவர்கள், மன ரீதியாய் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ முடியாது என்று பயந்து தற்கொலை செய்கிறவர்கள், பசியினால் பிள்ளைகள் அழுகிறார்களே என்று சொல்லி மூர்ச்சித்து விழுகிறவர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளி பசியில் துடித்து போய் வழியில் தெருவில் அடிபட்டு கிடக்கிற அந்த நாய், அந்த நாயினுடைய செத்த பச்சை மாம்சத்தை எடுத்து சாப்பிடுகிறான். நம்ம இந்தியாவில் நம்ம ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த நிலை மாற வேண்டும். கர்த்தர் நன்மை செய்வார். இறக்கம் செய்யணும். அதுக்காக மாத்திரம் நம்ம கேட்டுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். விபிஎஸ்ல பணியாற்றினவர்கள் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கான சான்றிதழ் அதை ஒரு இ சர்டிஃபிகேட்டாக கொடுக்காம வரும்போது ரியல் சர்டிஃபிகேட்டாக கொடுக்கலாம் என்று வாஞ்சித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்பின் அந்யுன் ஐக்கியமும் சிநேகமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஷலோம் அலைக்கும். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
படபடன்னு எந்திரிச்சு ஓடாதீங்க. ஒரு சில நிமிடங்கள் உட்கார்ந்து ஜெபித்து அந்த வசனங்களை தியானித்து கலைந்து போங்க. கர்த்தர் கிருபை உங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.